அறந்தனை அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடரர் அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உயர் வள்ளுவம் தொடர் வகுப்பு பாகம் 42. எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். இந்த திருக்குறள் சங்கமத்தை நல்லபடி அமைத்து நடத்தி வருகின்ற கற்க கசடர குழுமத்தினருக்கு என்னுடைய அன்பு சார்ந்த வணக்கமும் வாழ்த்துக்களும். வேலை நாளாக இருக்கக்கூடிய இந்த நாளிலே கூட திருக்குறள் கேட்பதற்கு என்று நேரம் ஒதுக்கி வந்திருக்கிற உங்களை எல்லாம் காணுகிற பொழுது என்னை நான் ஒரு சின்னவனாக உணர்கிறேன். உங்களுடைய அறம்பற்றிய நாட்டம் என்பது மிகப்பெரிது என்று தெரிகிறது. உங்கள் திருவடிகளுக்கு என் பணிவார்த்த வணக்கங்கள். இன்றைக்கு இன்னொரு இயலுக்குள்ளே நுழைகிற வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். இளறவியல் படித்து துறவரவியலுக்குள்ளே நுழைகிற முதல் வகுப்பு இந்த வகுப்பு. செந்தில் சொன்னது போல இந்த ரெண்டு மாதங்களும் நமக்கான பயிற்சி காலமாகத்தான் அமைந்ததோ என்னவோ தெரியவில்லை. அப்படி இருந்தால் அது மகிழ்ச்சி. திருக்குறளினுடைய பெரும்பிரிவை பால் என்றும் அதற்கு அடுத்த பெரும்பிரிவை இயல் என்றும் அதற்கடுத்த பெரும்பிரிவை அதிகாரம் என்றும் அதற்கடுத்த பகுதியை குறள் என்றும் சொல்லுகிற முறை உண்டு என்று நாங்கள் ஏற்கனவே பலதரம் பார்த்திருக்கிறோம். அதிலே அறத்துப்பால் என்கின்ற அந்த பெரும்பகுதிக்குள்ளே நாலு இயல்கள். முதலிலே பாயிரவியல், அடுத்தது இல்லறவியல், அடுத்தது துறவரவியல், அடுத்தது ஊழியல் என்று நாலு இயல்களாக அறத்துப்பாலை பிரித்திருக்கிறார். அந்த நாலு இயலிலே ரெண்டு இயல்களை ஓரளவேனும் படிக்கிற வாய்ப்பை கடவுள் நமக்கு கொடுத்தார். பாயிரவியல் படித்து முடித்தோம். அதற்கு முன்பாக உரைப்பாயிரம் என்கின்ற பரிமேலழகர் செய்த சிறந்த பகுதியை பார்த்திருக்கிறோம். அதற்கு பிறகு பாயிரவியல் படித்தோம். பாயிரவியலுக்கு பிறகு இல்லறவியல். அந்த இல்லறவியலினுடைய நிறைவு முடிந்து இன்றைக்கு துறவரவியல் ஆரம்பிக்கிற பகுதி. நாங்கள் எல்லாம் இன்னும் இல்லறத்தை கடக்கவே இல்லையே, நமக்கு எதற்கு துறவரம் என்று உங்களிலே ஒரு சாரார் நினைக்கக்கூடும். துறவரவியல் என்பது நாம் கட்டாயமாக தொடப்போகிற ஒரு இடம். இன்றைக்கு தொடுகிறோமோ இல்லையோ, என்றைக்கோ தொடப்போகிறோம். அப்படியென்னால் நாங்கள் எல்லோரும் துறவிகளாக போகிறோமா என்று நீங்கள் ஒருவேளை கேள்வி கேட்பீர்கள். நிச்சயமாக எல்லோரும் துறவிகளாக போகிறோம். இவர் தேவையில்லாமல் நம்மை மிரட்டுகிறார் என்று உங்களில் ஒரு பகுதியினர் நினைப்பீர்கள். ஆனால் நான் சொல்வது நிஜம். நம்மை படைத்து நமக்கான ஒரு வாழ்வை அமைத்து தந்து இறைவன் பின்னின்று வழி நடத்துகிறான். அதை யாரும் மறந்து போகாதீர்கள். நான் சந்திக்கின்ற வாழ்க்கையிலே சந்திக்கின்ற இன்பமாகட்டும் துன்பமாகட்டும் எதுவாகட்டும் இறைவனாலே எனக்கு தரப்படுகிற வரங்கள். அதை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்பம் இறைவன் தருகிற வரம், துன்பம் இறைவன் தருகிற சாபம் என்று நாம் நினைக்கக்கூடாது. இரண்டுமே நம்மை பக்குவப்படுத்துவதற்காக இறைவன் தந்து கொண்டிருக்கிறான். இன்பமும் பக்குவப்படுவதற்காக வருவதுதான், துன்பமும் பக்குவப்படுத்துவதற்காக வருவது. இதையெல்லாம் பின்னின்று நிகழ்த்துபவன் யார்? நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய முயற்சியிலே இவை இரண்டும் வருவதில்லை. அது இன்பமாகட்டும் துன்பமாகட்டும் நம் முயற்சியாலே வருவதில்லை. அப்படி நம் முயற்சியாலே தான் அது வருகிறது என்றால் இன்ப அனுபவத்தை விட துன்ப அனுபவத்தை யாராவது நாம் பெறுவோமா?
நாம் அத்தனை பேருக்கும் இன்ப அனுபவங்களிலே தான் நாட்டம். ஆனால் துன்ப அனுபவங்களும் நம் வாழ்க்கையிலே சரிக்கு சமமாக இன்னும் சில நேரத்திலே இன்பத்தை விட அதிகமாக வருகிறது. அதிலிருந்தே நாம் ஒன்றை தெரிந்து கொள்கிறோம், இது நம் முயற்சியாலே வருவதில்லை. நம் முயற்சியாலே வருவதாக இருந்தால் இன்ப அனுபவம் மட்டும்தான் வர வேண்டும். எவனாவது ஒருவன் எனக்கு துன்ப அனுபவம் வரட்டும் என்று விரும்பி அதை வரவேற்பானா? அதற்கான முயற்சி செய்வானா? ஆகவே கடவுள் என்ற ஒரு சக்தி, இறை என்ற ஒரு சக்தி, அது எந்த இறையாகவும் இருக்கட்டும், எந்த இறையாகவும் இருக்கட்டும் என்ற வார்த்தையே பிழை. இறை என்பது ஒன்றாகத்தான் இருக்க முடியும். நம்முடைய பார்வையினுடைய பேதங்களினாலே இறைக்கு வேறு வேறு வடிவம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அதனாலே சொன்னேன் எந்த இறையாகவும் இருக்கட்டும் என்று. ஏதோ ஒரு சக்தி நம்மை மீறி நம்மை இயக்கி கொண்டிருக்கிறது, அதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டால் துன்ப அனுபவத்தை நாம் பெறவே மாட்டோம், பெறவே போவதில்லை. துன்ப அனுபவம் நம் வாழ்க்கையிலே வந்து சந்திக்கிறது என்றால் நமக்கு அப்பாற்பட்ட ஒன்று நம்மை பிடித்து தள்ளுகிறது. வீட்டிலே குழந்தை லட்டை மட்டுமா சாப்பிடுகிறான், நோய் வந்தால் தாய் அவனை கட்டாயப்படுத்தி அவனுக்கு கசக்கிற மருந்தை கொடுக்கிறாள் அல்லவா? அப்போ என்ன தெரிகிறது, லட்டு தருகிறதற்கும் ஒரு தாய் தான் இருந்திருக்கிறாள், நோய் வருகிற பொழுது அதை மாற்ற மருந்து தருவதற்கும் அதே தாய் தான் பின்னாலே இருக்கிறாள். இவன் விருப்பமல்ல அனுபவம், அந்த தாய்க்கு தெரியும் இந்த பிள்ளைக்கு எதை எதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று தெரியும். அப்படித்தான் ஆண்டவன் நமக்கு எல்லாவற்றையும் தந்து கொண்டிருக்கிறான், எல்லாவற்றையும் தந்து கொண்டிருக்கிறான். எல்லாருக்கும் எல்லாவற்றையும் இறைவன் அவரவர் அனுபவப்படி அவரவர் ஆன்ம பக்குவப்படி தந்து கொண்டிருக்கிறான். நான் உண்மையிலே நினைத்து மகிழ்வதுண்டு, ஒரு நல்ல ஆசிரியரிடம் திருக்குறளை படிக்கிற வாய்ப்பை எனக்கு கொடுத்தான் என்றால் நான் ஏதோ பல பிறவிகளிலே புண்ணியம் செய்திருக்கிறேன் என்று நான் நினைப்பேன். அதுபோல இன்றைக்கு இந்த வகுப்பிலே நீங்கள் வந்து உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்றால், நான் வகுப்பு என்பதே என்னுடைய பெருமை நோக்கி சொல்லவில்லை, திருக்குறளை சிந்திப்பதற்கு ஒரு நேரத்தை கடவுள் உங்களுக்கு ஒதுக்கி இருக்கிறான் என்றால் இறைவனுடைய கருணைக்கு உட்பட்டவர்கள் நீங்கள் என்பதற்கு அது ஒரு சான்று. இறைவனுடைய கருணை உங்கள் மேலே பதிய ஆரம்பித்து விட்டது என்பதற்கு இந்த வகுப்பிலே நீங்கள் வந்து உட்கார்ந்திருப்பது ஒரு சான்று. இந்த வகுப்பு என்றால் இந்த வகுப்பை மட்டும் நான் சொல்லவில்லை. இப்போ வாரியாருடைய பேச்சிலே போய் நான் உட்காருகிறேன் என்றால் கடவுளுடைய கருணை எனக்கு பதிந்திருக்கிறது என்று அர்த்தம். நல்ல செயல்கள் நடக்கிற இடங்களிலே நாம் போய் உட்காருகிறோம் என்றால் நாம் போய் உட்காரவில்லை, கடவுள் உட்கார வைக்கிறான். அப்படி உட்கார வைக்கிறான் என்றால் கடவுள் என்னை தன்னுடைய அன்பனாக தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று அர்த்தம். ஆகவே இந்த இன்ப துன்ப அனுபவங்களுக்கு உள்ளாலே நம்மை நகர்த்துகிற கடவுள் கட்டாயம் துறவை நம்மை சேர்ப்பிப்பான், துறவிடம் கொண்டு போய் நம்மை சேர்ப்பிப்பான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் நான் முன்பும் உங்களுக்கு பலதரம் சொல்லியிருக்கிறேன், இறைவன் ஐந்தொழில் செய்கிறான் என்று நம்முடைய சமய பெரியவர்கள் சொல்கிறார்கள். படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் என்று ஐந்தொழில்களை கடவுள் செய்கிறான். இதிலே படைத்தல் உங்களுக்கு தெரியும், காத்தல் தெரியும், அழித்தல் தெரியும். மறைத்தல் என்பதும் அருளல் என்பதிலேயும் பல பேருக்கு குழப்பம் இருக்கிறது, வகுப்பிலே பழைய வகுப்பிலே வந்தவர்களுக்கு அதுவும் தெரியும். மறைத்தல் என்றால் என்ன, சில பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும், அழித்தல் மறைத்தல் ரெண்டும் ஒன்று போல இருக்கிறதே என்று குழப்பம் இருக்கும், ஒன்றல்ல. அழித்தல் என்பது ஒரு உயிரை ஒரு உடலோடு பொருத்துவது பிறப்பு, வாழ வைப்பது காப்பு, அந்த உடலிலே இருந்து உயிரை பிரித்தெடுப்பது அழிப்பு, இதைத்தான் நாங்கள் அழித்தல் என்று சொல்லுகிறோம். மறைத்தல் என்பது மாயைக்கு உட்பட்டதாகிய இந்த உலகத்துக்குள்ளே நம்மை செலுத்தி, மாயைக்கு உட்பட்டதாகிய இந்த உலகத்துக்குள்ளே செலுத்தி மாயையை அடிப்படையாக கொண்டு அனுபவங்களை நமக்கு தருவது. அப்படி மாயைக்கு உட்பட்டு நின்று நாம் அனுபவம் பெறுகிற பொழுது இது மாயைதான் என்று தெரிந்து கொண்டோமானால் அதற்கு பிறகு அந்த அனுபவம் இல்லாமல் போய்விடும். இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளை, என் பிள்ளை பரீட்சையிலே சித்தியடைந்து விட்டான் அல்லது சித்தியடையாமல் போய்விட்டான், என் பிள்ளைக்கு நோய் வந்து விட்டது, இப்படியெல்லாம் நினைத்து இன்ப துன்பப்படுகிறோமே, இதெல்லாம் பொய். பொய் என்று சொல்வது சுலபம், இதை அனுபவிப்பது அனுபவத்துக்கு புத்திக்கு கொண்டு வந்து விடலாம், அனுபவத்துக்கு கொண்டு வருவது சொல்லுகிற என்னாலும் முடியாத ஒரு விஷயம். ஆனால் புத்தியிலே அதை சேர்க்க 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 ஒரு நாளைக்கு அனுபவத்துக்கு வந்துவிடும். அதனால்தான் புத்திக்குள்ளே இந்த செய்திகளை அனுப்பி கொண்டே இருக்கிறோம்.
அப்போ எல்லாம் மாயை. நமக்கு தெரியும் மாயை என்ற சொல்லை நாம் பிரயோகத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறோம். மாயை எல்லாம் மாயை தானா, என் இன்பம் தானும் வீணா என்று பழைய ஒரு சினிமா பாட்டு. பெரிய பெரிய விஷயங்களை சினிமாவிலும் சொல்லுகிறார்கள். அப்போ இந்த மாயைக்குள்ளே இருந்து நான் அனுபவம் பெறுகிற பொழுது இந்த அனுபவம் மாயையினால் விளைவது என்று எனக்கு தெரியக்கூடாது. தெரிந்துவிட்டால் அந்த அனுபவத்தை நான் கடந்து விடுவேன். அப்போ ஆண்டவன் என்ன செய்கிறான், மாயைக்குள்ளே என்னை போட்டு மாயைக்குள்ளே அனுபவங்களை உண்டாக்கி இது மாயையினாலே நிகழ்கிற அனுபவங்கள் என்பதை எனக்கு தெரியாமல் திரை போட்டு மறைக்கிறான். அதுதான் மறைப்பு. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் என்று சொன்னேனே, மறைத்தல் என்பது இது நான் மாயையினாலே பெறுகிற அனுபவம் என்பது என் புத்தியிலே படாமல் மறைத்து என்னை அதுக்குள்ளே செலுத்துவது. பிறகு அருளல் என்றால் என்ன என்று கேட்டால் இதில் இருந்து விடுபட வைத்து முத்தி தருதல். முத்தி தருதல் இதுதான் அருளல். இந்த ஐந்தொழிலையும் ஆண்டவன் எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறான் என்பதுதான் நாம் சைவர்கள் என்ன செய்கிறார்கள், நடேசனை, சிவபெருமானை நடேச ரூபமாக, நடமாடுகிற ரூபமாக வைத்திருக்கிறார்கள். அதிலே அவருடைய அந்த ஐந்தொழிலையும் அந்த நடனம் குறிக்கிறது என்று சொல்வார்கள். அப்போ நமக்கு ஒன்று புரிகிறது, நாம் நடிக்கிற நடிகர்களே தவிர நம்முடைய இயக்குனர் என்று ஒருவர் இருக்கிறார், அவர் சொன்னபடிதான் நாங்கள் நடிக்கப் போகிறோம். அந்த இயக்குனருக்கு நோக்கம், இன்றைய இயக்குநர்களுக்கும் அன்றைய அந்த இயக்குநருக்கும் என்ன வித்தியாசம் என்றால் தாங்கள் லாபம் பெறுவது அல்ல, அல்லது லாபம் பெறுவது என்று கூட சொல்லலாம், ஒன்றும் தப்பில்லை. என்றால் ஒரு ஆன்மா உலகத்திலே இருந்து மீண்டு வருவது என்பது ஆண்டவனுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய சந்தோஷமான விஷயமா. ஆகவே இறைவன் என்ன செய்கிறான், இந்த உலகத்திலே இருந்து ஆணவத்தின் வயப்பட்டிருக்கிற ஆன்மாவை மீட்டெடுத்து தன்னிடம் சேர்ப்பதற்காக இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறான். ஆகவே நிச்சயமாக அவனை பொறுத்தளவிலே பெரும்பான்மை வந்துவிட்டது, இனி மிச்சம் போகட்டும் என்று விடுகிறவன் அல்ல அவன் என்றால் அவன் பெருங்கருணையாளன் என்று அவனுக்கு பெயர். 100 பேரை மீட்க நினைக்கிற பொழுது 99 பேரை மீட்டாகிவிட்டது என்றால் அந்த ஒருவனை விட்டுவிட்டு கடவுள் போகலாம் தானே என்றால் போக மாட்டார், அந்த ஒருவனுக்காக நிற்பார். அதான் கிறிஸ்தவத்திலே சொல்வார்கள், நான் அதையும் ரசிக்கிறதுண்டு, இயேசு பிரான் ஆடுகளை மேய்த்து கொண்டு போகிறார், ஆடுகளை மேய்த்து கொண்டு போகிறார். அப்படி மேய்த்து கொண்டு போகிற பொழுது ஒரு குட்டியாடு விழுந்து விடுகிறது, குட்டியாடு விழுந்து விடுகிறது. இயேசுபிரான் என்ன செய்திருக்கலாம், இல்லை ஆடும் வருகிறது ஒரு குட்டி தானே, அது வருகிற நேரத்திலே வரட்டும் என்று விட்டுவிட்டு போகலாம். அவர் விட்டுவிட்டு போகாமல் அந்த குட்டியை தூக்கி கொண்டு போவதாக அவர்களுடைய ஓவியங்களிலே படம் போட்டு வைப்பார். அப்போ இதில் பெரிய உண்மை இருக்கிறது என்னவென்றால், ஒருவரையும் கடவுள் விடமாட்டார். அதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், ஒருவரையும் கடவுள் விடமாட்டார். நான் மாட்டேன் மாட்டேன் என்று பிடிவாதமாக நின்றாலும் ஒரு தாய் பிள்ளைக்கு அந்த பிள்ளையை பிடித்து கட்டிப்பிடித்து கட்டாயப்படுத்தி மருந்து பிறக்குவது போல நமக்கும் துறவை பறக்கத்தான் போகிறார், அதில் ஒரு சந்தேகமும் இல்லை. இதிலே ஒரு சிறப்பு, இந்த ஆட்டுக்குட்டி விமானத்திலே நான் பார்க்கறது உண்டு, அது விழுந்த ஆடு மற்ற ஆடுகளோடு போல போக தெரியாத ஆடு விழுந்து விட்டது குட்டி. அப்படி விழுந்த ஆட்டுக்கு தனி மரியாதை, மற்ற ஆடுகளெல்லாம் இயேசுநாதர் மேய்த்து கொண்டு போனார், குட்டி ஆட்டை தூக்கி கொண்டு போனார். ஆகவே விழுவது கூட ஒரு வகையிலே நல்லதுதான், கடவுளினுடைய கையிலே இருந்து நாங்கள் எங்கள் பயணத்தை தொடங்கலாம். நாங்கள் எல்லாம் பெரும்பாலும் விழுகிற ஆட்டுக்குட்டிகள் தான், வாழ்க்கையிலே எங்கேயோ ஒரு இடத்திலே விழுந்து விடுகிறோம். அதுக்காக கவலைப்பட தேவையில்லை, ஆண்டவன் நம்மை தூக்கி கொண்டு போகத்தான் போகிறான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே துறவை நாங்கள் சந்திக்க போகிறோம். ஆகவே துறவரவியலை நாங்களே படிக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள், அது உங்களுக்கு என்றும் உதவப்போகிற ஒரு பகுதி. நான் முன்பும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், யார் துறவி என்று கேட்டால், யார் துறவி என்று ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் என்னவென்றால் நாங்கள் எல்லாரும் துறவிகள் என்பதுதான் பதில். யார் முற்றும் துறந்த துறவி என்று கேட்டால் அதிலே நம் பெயரை சேர்க்க முடியாது, நாங்கள் முற்றும் துறந்த துறவிகள் அல்ல, ஆனால் துறவிகள் தான் எல்லாரும், ஏதோ வகையிலே துறவிகளாகத்தான் இருக்கிறோம். அதை நான் முன்பும் உங்களுக்கு பல தரம் சொல்லி இருக்கிறேன். துறவி என்றால் என்னவென்றால் ஏதோ ஒன்றை துறப்பவன், அதுதான் அந்த சொல்லுக்கு அர்த்தம், துறப்பவன்.
முற்றும் துறந்த துறவி என்றால் என்ன அர்த்தம் என்றால் உலகத்திலே இருக்கக்கூடிய பற்றுக்கள் அனைத்தையும் துறந்தவன். அவனுக்கென்று ஒரு பற்றும் இருக்காது. அவன்தான் முற்றும் துறந்த துறவி. அவனை பற்றி தான் முதல் மூன்றாவது அதிகாரத்திலே சொல்லுகிறார். நீத்தார் பெருமை என்ற ஒரு அதிகாரத்திலே நாங்கள் படித்தோம். அது முற்றும் துறந்த துறவி பற்றி சொன்ன விஷயம். நாங்கள் எல்லாரும் எப்படி துறவி என்று கேட்டால், வாழ்க்கையிலே அன்றாடம் ஏதோ ஒன்றை துறந்து கொண்டுதான் நாங்கள் இருக்கிறோம். அப்போ துறவு என்பதிலே நான் சொல்லிக் கொண்டிருந்த விஷயம், இறைவன் நம்மை துறவு நோக்கி நகர்த்துகிறான். இறைவனுடைய வேலை என்னவென்றால், ஒரு உயிர் பிறந்த நாள் தொடக்கம் அது வாழ்ந்து முடியும் வரை துறவை நோக்கி அந்த உயிரை தயார்படுத்துவதுதான் ஆண்டவனுடைய வேலையாக இருக்கிறது. நான் இதை விளையாட்டாக சொல்வதாக நீங்கள் நினைக்காதீர்கள். பிறந்த குழந்தையையே கடவுள் அதற்கு தயார் பண்ணுகிறான், துறவுக்கு தயார் பண்ணுகிறான். அது நாம் புரிந்து கொண்டால் தெரியும். ஒவ்வொரு பருவம் மாற 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 நமக்குள்ளே இருக்கிற பற்று மாறிக்கொண்டே இருக்கிறது. சின்ன குழந்தையாக இருக்கிற பொழுது வாயிலே அந்த சூப்பி வைப்பார்கள், பிள்ளை விடாது. அதையே பிடித்து பிடித்து நாம பறிச்சு வச்சாலும் அவன் அதை கொண்டு வா என்று பறித்துடுவான். அது பற்று. கொஞ்ச நாளிலே போனால் அவனே அதை கலட்டி போட்டு விடுவான். எங்கேயாவது ஒரு 21 வயது இளைஞன் வாயில சூப்பி வச்சு கொண்டிருக்கிறானா? எப்படி இதுல இருந்து கடந்தான் என்றால், கடக்க பண்ணுகிறார் கடவுள், கடக்க பண்ணுகிறார். அது மாதிரி சின்ன வயசுலே இந்த பொம்மைகள்ல விருப்பம், பொம்மையை பற்றி கொண்டே இருப்பான். படுக்கிற பொழுது கூட நெஞ்சிலே அந்த பொம்மை இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வயது வந்தால் பொம்மை போய்விடும். ஒவ்வொரு பருவத்திலும் ஒவ்வொரு விருப்பத்தை உண்டாக்கி பிறகு அதுல இருந்து நம்மை கடக்க செய்து கொண்டே இருக்கிறான் கடவுள். ஒவ்வொரு பருவத்திலும் கடக்க செய்கிறான். அதுல இருந்து நமக்கு என்ன செய்கிறது, துறவுக்கான பயிற்சியை ஆண்டவன் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறான். ஏதாவது ஒரு விஷயத்திலே எனக்கு ஆரம்பத்திலிருந்து இன்று வரைக்கும் எனக்கு அதுதான் மனநிலை என்று சொன்னால், அப்படியானால் அங்கே ஏதோ தவறு இருக்கிறது என்று அர்த்தம். எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. அந்த எண்ண மாற்றத்திலே கடவுள் நமக்கு துறவு பயிற்சியை தந்து கொண்டே இருக்கிறான். துறவினுடைய முக்கியத்துவத்தை நோக்கி, இல்லறத்துக்குள்ளே நுழைந்த பிறகும் அவன் செய்கிற வேலை நமக்கு துறவு பயிற்சி தருவதுதான். நாங்கள் உங்களுக்கு இல்லறவியல் படித்து முடித்த பொழுது நாங்கள் 2 அதிகாரம் படித்தோம். ஒன்று ஈகை, அடுத்தது ஒப்புரவு. நான் அங்கேயே அதை பற்றி உங்களுக்கு சொல்லுகிற பொழுது சொன்னேன், ஈகை என்பது தனி மனிதனுக்கு என் பொருளை கொடுப்பது, என்னுடைய உடமையை தனி மனிதனுக்கு கொடுப்பது. ஒப்புரவு என்பது ஒரு சமுதாயத்துக்காக அந்த பொருளை கொடுப்பது. இந்த கொடுத்தலிலே என்ன நிகழ்கிறது என்று கேட்டால், நான் என்ற உணர்வு அற்றுப்போகிறது. நான் என்ற உணர்வு அற்றுப்போகிறது. எப்படி அற்றுப்போகிறது என்றால், அதனுடைய ஆரம்ப வேர் அறுகிறது. மனித ஜீவராசிகள், மனித ஜீவராசி அல்ல எந்த ஜீவராசிகளுக்கும் இந்த ஆணவத்தினுடைய முனைப்பு என்ன ஆகும் என்றால், பிறந்த உடனே நான் என்ற உணர்வு எனது என்பதாக மாறும். நான் முதல் பிறந்த உடனே நான் என்ற உணர்வு தோன்றுகிறது. நான் ஜெயராஜ், நான் இன்னார், நான் இன்னார் என்ற உணர்வு தோன்றின உடனே அதில் இருந்து எனது பிறக்கும். இது நான் பல தரம் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். நான் என்ற உணர்வு வந்த உடனே என்னுடைய குலம், என்னுடைய ஜாதி, என்னுடைய ஊர், என்னுடைய மொழி, என்னுடைய சமயம், என்னுடைய பெற்றோர், என்னுடைய பிள்ளை என்று இதெல்லாம் நானிலே இருந்து தான் தோன்றுகிறது. நானிலே இருந்து எனது பிறக்கிறது. இந்த எனது என்பதுதான் பற்று. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், எனது என்று சொல்கிறோமே அது எப்பொழுதும் இந்த பற்று அதிகரிக்க அதிகரிக்க துன்பந்தான். அது கடவுளோடாக இருந்தாலும் அதுதான் நிலை. அதனால் தான் திருவள்ளுவரே சொன்னார், பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்று விடற்கு என்றார். ஏன் கடவுளை பற்ற வேணும் என்றால், அவன் மேலான பற்றையும் நீ விடப்பழகு. அப்போ பற்று என்பது நாம் என்றைக்கும் விட வேண்டிய ஒன்று. அது விட்டு விட்டோம் என்பதற்கு அடையாளம் தான் இல்லறத்தினுடைய முடிவிலே திருவள்ளுவர் நமக்கு காட்டுகிறார். என்ன, உன்னுடைய பொருள் உன்னுடைய பொருள் என்று நினைத்துக் கொண்டிருந்ததையெல்லாம் நீ சமுதாயத்துக்கும் மனிதனுக்கும் கொடுக்க தொடங்கி விட்டாய். அப்படியானால் என்ன ஆகிறது, உனக்கு எனது என்ற பற்று குறையத் தொடங்கிவிட்டது என்று அர்த்தம். நாங்கள் இதுவரை படித்த இல்லறத்தினுடைய முதிர்ச்சியினுடைய நிறைவு என்னவென்றால், எனது என்கின்ற அந்த எண்ணம் வலிமை கெடத் தொடங்கிவிட்டது. எனது கெட்டுவிட்டால் பிறகு நானை கெடுத்து விட்டால் துறவு என்பது பூரணப்படும்.
இல்லறத்திலே நமக்கு தந்த பயிற்சி அன்பை வளர்த்து 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 கொண்டு போக அந்த அன்பினுடைய மிகுதியினாலே எனது என்ற தன்மை குறையும். நான் முன்பும் சொல்லியிருக்கிறேன், ஒரு பொருளை இளைஞனாக இருக்கிற ஒருவன் ஒருவருக்கும் கொடுக்க மாட்டான். கல்யாணமாகி அவன் குழந்தை வந்து கேட்டால் அப்பா இதை கொடு என்றால் கொடுக்கிறான். எப்படி முடிகிறது என்றால் அன்பு மிக 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 நான் என்கின்ற உணர்வு குறையும். அந்த உச்சியிலேதான் கண்ணப்பர் நாயனாரை காட்டுகிறார், அன்பு மிகுந்து போனவனே கண்ணை பிடுங்கி கொடுத்தான், ஒரு வேடுவன் கண்ணை பிடுங்கி கொடுத்தான். இப்படி இப்படி ஆயிரம் கதைகள் இருக்கின்றன. அப்போ அன்பு மிகுந்தால் என்ன இருக்கும் என்றால் தனக்கென்று ஒன்று வைக்காமல் மற்றவருக்கு கொடுக்க சொல்லும். அது என்ன அடையாளம் என்று கேட்டால் அந்த கொடுத்தலிலே நாம் துறவை தொடங்கி விட்டோம். என் பொருளை மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியாக கொடுக்க முடிகிறதா? வாங்க முடியுமே தவிர கொடுக்க முடியாது. வாங்கறதிலே மகிழ்ச்சி வருமே தவிர கொடுப்பதிலே மகிழ்ச்சி, கொடுக்கிற பொழுது மகிழ்ச்சி வர தொடங்கி விட்டதா? நீ பக்குவப்படுத்த இறைவனாலே பக்குவப்படுத்தப்பட்டு தொடங்கி விட்டாய் என்று அர்த்தம். அப்போ இல்லறத்திலே முடிவிலே என்ன நடக்கிறது என்று கேட்டால், அந்த ஈகையோ ஒப்புறவிலே என்ன நடக்கிறது என்று கேட்டால், உங்களுக்கு பற்று குறைய ஆரம்பித்து விட்டது. இனி அடுத்த வகுப்புக்கு போக வேண்டும். எட்டாம் வகுப்பு பரீட்சையிலே பாஸ் பண்ணிவிட்டால் ஒன்பதாம் வகுப்புக்கு நீங்கள் விருப்பமோ விருப்பம் இல்லையோ போகத்தான் வேண்டும். அதுபோல இல்லறம் என்கின்ற அந்த பரீட்சையிலே நீங்கள் சித்தியடைந்து விட்டால் துறவரத்துக்குள்ளே கால் தூக்கி வைக்கத்தான் வேண்டும். துறவரம் என்றால் நீங்கள் எங்களுக்குள்ளே ஒரு ரொம்ப தப்பான ஒரு அபிப்பிராயம் துறவு பற்றி விழுந்து விட்டது. துறவரம் என்றால் என்னவென்றால் ஒரு காவி உடை உடுத்திருக்க வேண்டும் அப்படித்தானே நாங்கள் நினைக்கிறோம். அது அது அதற்கான தொடர்பு என்பது வேறு. நாங்கள் துறவரம் என்றால் அது பூட்டப்படுகிற ஒரு பூன் என்று நினைக்கிறோம். ஒரு மடத்திலே போய் சேர்ந்து விட வேணும், அல்லது ஒரு ஒரு ஏதாவது ஒரு அமைப்பிலே சேர்ந்து விட வேணும், ஒரு குருவிடம் தீட்சை பெற வேண்டும், அவர் ஒரு சட்டை கொடுப்பார், அந்த சட்டையை போட வேண்டும். உலகத்துக்கு நான் துறவி என்று காட்டுகிற இந்த அமைப்பு இருக்கிறதே, இது துறவினுடைய ஒரு கூரையை தவிர இதுவல்ல துறவு. நான் நினைக்கிறேன் நம்முடைய வீடுகளிலேயே எத்தனையோ துறவிகள் இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு நான் சொல்வதானால் நான் உண்மையிலே நினைப்பதுண்டு, வீட்டிலே இருக்கிற தாய்மார்கள் பெரும்பாலும் பிள்ளைகளை பொறுத்தளவிலே துறவிகள் தான். நீங்கள் ஒரு துறவியை தேடி ஆசீர்வாதம் வாங்க வேண்டுமானால் வேற எங்கும் தேட தேவையில்லை. உங்கள் தாயிடம் ஆசீர்வாதம் வாங்கினீர்களானால் ஒரு துறவியிடம் ஆசீர்வாதம் வாங்கினதுக்கு சரி. உண்மை துறவிக்கும் தாய்க்கும் என்ன வித்தியாசம் என்றால் தாய் தன் பிள்ளைக்கு மட்டும் துறவியாக காட்சி தருவாள், உண்மை துறவி உலகத்திலே எல்லாருக்கும் துறவியாக இருப்பான். ஒரு நல்ல தாய் ஒரு நல்ல உணவை ஒரு துளி கூட இல்லாமல் மகிழ்ச்சியோடு பிள்ளைக்கு கொடுப்பாள். நம்மால் அது முடியுமா? எப்படியாவது ஒரு துண்டு நமக்கு வச்சு கொண்டு தான் கொடுப்போம். அதான் எங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு பகுதி எனக்கு இல்லாமல் அதை எப்படி முழுக்க கொடுப்பது என்றால் பிள்ளை மகிழ்ந்து சாப்பிட சாப்பிட தாய் அதுக்கு கொடுத்து கொண்டே இருந்து கடைசி துளி இருக்கிறதா அதையும் கொடுப்பாள். பிள்ளை விரும்பப்படுகிறானா, அவர் வீட்டிலே இருக்கிற மகள் ஒரு சேலையை ஆசைப்படுகிறாரா, தாய் தூக்கி கொடுத்துடுவாள். ஒரு நகை போட்ட பிள்ளை ஆசைப்படுகிறதா, நகையை பிள்ளைக்கு கொடுத்து விடுவாள். எப்படி கொடுப்பான்? கொடுப்பதல்ல பெரிய விஷயம், கொடுப்பதனாலே மகிழ்ச்சி அடைவார். நாங்களும் சில நேரத்திலே கட்டாயத்தின் பேரிலே கொடுத்து விடுவோம், ஆனால் மனதுக்குள்ளே கோபம் இருக்கும், இதை கொடுத்து விட்டேனே என்ற ஒரு கோபம் இருக்கும். அந்த கோபமே இல்லாமல் தான் அதை அனுபவித்தால் என்ன சந்தோஷம் பெறுமோ அந்த சந்தோஷத்தை விட பன்மடங்கு சந்தோஷத்தை ஒரு தாய் அனுபவிக்கிற பொழுது தாய் துறவியாகத்தான் நிற்கிறார். அதனாலதான் நான் சொல்வது, பெண்ணாக பிறப்பதற்கு கடவுள் பெரிய பெரிய தவம் செய்திருக்க வேண்டும். இது பல பேருக்கு தெரிவதில்லை. பெண்ணாக பிறந்தால் ஏதோ இழிவு இழிவு என்று நினைக்கிறார்கள். அப்படி அல்ல, பெண்ணாக பிறப்புக்கிற பொழுது இயல்பாக துறவி நிலை வருகிறது, இயல்பாக துறவி நிலை வருகிறது. அது பெண்ணு ஆணுக்கு வரவே வராது. எங்காவது ஒரு ஒன்று இரண்டு பேருக்கு அதிர்ஷ்டவசமாக தப்பித்தவரை வந்தாலும் கூட அதிக நேரம் நிற்காது. ஒரு தாய்க்கு அது இயல்பாக வரும், இயல்பாக வரும். ஆகவே கடவுள் அதுதான் நம் தாயை தெய்வம் என்று நினைப்பதற்கு காரணம், அந்த துறவு தன்மை தான். எல்லாவற்றையும் கொடுப்பார். அப்பொழுது எனது இல்லை என்று கொடுக்க 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 எனது என்கின்ற அந்த தன்மை மறைந்து போன உடனே அடுத்ததாக நான் என்கின்ற வேரை வெட்ட வேண்டும். நான் என்கின்ற விதையிலே இருந்து முளைத்த மரம்தான் எனது என்பது ஆரம்ப காலத்திலே நம்முடைய சமயத்திலே இருக்கிற நம்முடைய மொழியிலே இருக்கிற சிறப்பு. ஒன்றையும் அவர்கள் வன்முறைப்படுத்த மாட்டார்கள்.
எல்லாம் இயல்பாக நடக்கும், எல்லாம் இயல்பாக நடக்கும். இல்லறத்துக்குள்ளே போகிறாயா போ, நல்லபடி வாழ்கிறாயா வாழ், அதுக்கு ஒரு விதமான தடையும் இல்லை. மாற்று சமயங்களை விட நம் சமயத்தை பார்த்து நான் பெருமைப்படுகிற விஷயம், எதுக்கும் வலியுறுத்தல் இல்லை. அண்மையிலே ஃபேஸ்புக்கிலே பார்த்தேன், ஒரு பெண் பிள்ளை எழுதியிருக்கிறார், ஏன் எனக்கு எங்கள் மதம் பிடிக்கிறது என்று எழுதியிருக்கிறார். பல பேருக்கு மதம் பிடிக்கும், அப்படி இல்லாமல் இந்த மதம் ஒரு 10-20 காரணம் சொல்லியிருந்தால் எல்லாம் ரசிக்கத்தக்கதாக இருந்தது. ஒரு வலியுறுத்தல் கிடையாது, இயல்பாக கடவுளை கும்பிடுவர், இயல்பாக கும்பிடுவர். அப்படித்தான் நம் தமிழும் என்ன செய்கிறது, இல்லறத்திலே போகிறாயா தாராளமாக போ, ஒரு தடை இல்லை. பல பேர் வந்து என்னை கேட்கிறார்கள், நேராகவே கேட்கிறார்கள், எனக்கு துறவியாக விருப்பமாக இருக்கிறது, ஆனால் மனதிலே இன்னும் திருமணத்தை தாண்ட மனம் பெறவில்லை, நான் என்ன செய்வது. அவர்களுக்குள்ளே ஒரு போராட்டம் நடக்கும். நான் சொல்வது, ஒரு வேதனையும் படாதே, நல்லபடி திருமணம் பண்ணி வாழ். திருமணம் என்பது துறவுக்கான தடை அல்ல, துறவுக்கான பாதை, இதை புரிந்து கொள்ள வேண்டும். திருமணம் என்பது துறவு நோக்கி போவதற்கு ஒரு தடை என்றுதான் நமக்கு பல பேருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பெரும்பாலும் துறவிகள் ஒருவரும் திருமணம் செய்யவில்லை, ஆகவே திருமணம் செய்தால் துறவடைய முடியாது என்று எங்களுக்குள்ளே ஒரு பதிவு இருக்கிறது. இல்லை, உண்மையான பதிவு என்னவென்றால், திருமணம் என்பது கடவுள் உன்னை துறவுக்கு தயார்படுத்துகிறார். உடனே மாற்றாக நினைப்போம், அதாவது அங்கே படுகிற கொடுமையாலே தப்பி வந்து விடலாம் என்று நாங்கள் நினைப்போம். அப்படி இல்லை, அது உண்மை துறவாகாது. வீட்டிலே மனைவியினுடைய கஷ்டம், பிள்ளையினுடைய கஷ்டத்திலே ஒருத்தன் துறவி போனுகிறான் என்றால் அது துறவில்லை. அன்பு ஒரு ஒரு காய், புளிக்கிற காய் இயல்பாக இனிப்பாக வேண்டும். கடவுள் இயற்கையில் அந்த அதிசயம் பண்ணி வைத்திருக்கிறார் அல்லவா, மாங்காய் வாயில் வைக்க முடியாமல் புளிக்கிறது, ஒரு வேதனையும் இல்லாமல், ஒன்றும் பண்ணாமல், காலம் என்கின்ற ஒரு கருவியை மட்டும் வைத்து 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 அந்த காயை இறைவன் எப்படி இயல்பாக பழுத்து இனிக்க பண்ணுகிறானோ, அதுபோல இல்லறத்துக்குள்ளே நம்மை தள்ளுகிற பொழுது கடவுள் ஒரு வேதனையும் இல்லாமல் சந்தோஷமாக, மனைவி மீது பற்றா, பிள்ளை மீது பற்றா, இந்த பற்றுகளுக்கூடாக பற்றின்மையை நமக்கு பரிசளிப்பான். அதற்கு பெயர்தான் துறவு. பல பேர் துறவிகள்னோன்னா இப்போ நாம் ஒரு துண்டு காவி வாங்கத்தான் வேணும் போல இருக்கிறது என்று நினைப்பார்கள். ஒன்றும் தேவையில்லை, இயல்பாக. அதுதான் ஞானசம்பந்தர் பாடினாரே, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். இப்படி ஒரு அறிக்கையை வேற எந்த சமயம் விட முடியுமா? நான் எந்த சமயம் எந்த சமயம் என்று சொல்லுகிற பொழுது என் தாயை போற்றுகிறேன் என்று நினைக்க வேண்டுமே தவிர மற்ற தாய்களை இழிவுபடுத்துவதாக தயவு செய்து யாரும் நினைத்து நீங்களும் கொச்சைப்பட்டு என்னையும் கொச்சைப்படுத்தி விடாதீர்கள். என் தாய் எனக்கு தெரிந்தவள், அவள் தான், ஆகவே அவளை பற்றி சொல்லுகிறேன். என்ன ஒரு அறிக்கை விடுகிறார் பாருங்கள், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், இந்த உலகத்தை கஷ்டம் என்று நினையாதே, நீ சந்தோஷமாக வாழ முடியும், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை, நல்ல கதி அடைவதற்கு கஷ்டப்பட வேண்டும் என்ற ஒரு பிரச்சனையும் இல்லை. காய் பழமாவது போல நீ தன்பாட்டுக்கு உனக்கு எல்லாம் வரும், எல்லாம் வரும், ஒன்றும் வேதனைப்படாதே. எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை என்று சொல்லிட்டு சொல்லுகிறார். கண்ணினல் அகதுறும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே. மனைவியை விட்டுட்டு போறதான் துறவி என்று நினைக்கிறாயா? நம்ம சிவபெருமானே ஒரு அம்மாவை வச்சு கொண்டுதான்டா இருக்கிறார். பெண்ணில் நல்லாலோடும், அதுல ஒரு கடிதனம் பண்றார் பாருங்க, துறவு வர்றதுன்றா பெண் நல்லவளாகவும் இருக்க வேண்டும். பெண்ணில் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே, அவரே அப்படி இருக்கிறாரா, நீ ஒன்றும் கவலைப்படாதே. அது அப்படி இருந்து கொண்டு தாண்டுவதுதான் பெரிய துறவு, பெரிய துறவு. இது பல பேருக்கு தெரிவதில்லை. துறவு என்பது, அதுதான் மகாத்மா காந்தி கஸ்தூரிபாயோடு இருக்கிற பொழுதே ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே இல்லற இன்பங்களை துறந்து விட்டார் அப்படி எழுதுகிறார். மனைவி என்பது எந்த நாளும் உடல் இன்பத்துக்கான ஒரு கருவி அல்ல, அன்பின் முதிர்ச்சிக்கான கருவி என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த முன்னுரையை நான் நினைத்து வேண்டுமென்றே தான் சொல்லுகிறேன். இது இல்லாமல் துறவை தயவு செய்து ஒரு பிழையான கற்பனை துறவு பற்றி வைத்திருக்கிறோமே, அந்த கற்பனையை உடைத்து விடுங்கள், இல்லாவிட்டால் துறவு விளங்காது. நல்ல காந்தி மனைவியோடு இருக்கிற பொழுதே அதை துறக்கிற பக்குவத்துக்கு வந்து விட்டார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சாரதா தேவியாரோடு இருந்தார், அந்த அம்மையாரை தீண்டவில்லை. இது ஒரு ஒரு பெரிய கட்டித்தனம், அது முதிர்ச்சியினாலே பக்குவத்தினாலே வர வேண்டும்.
ஒருமுறை எங்க ஊர்ல ஒரு பெரியவரை என்னை சந்தித்தார். பெரியவர் என்றால் அவருக்கு அப்பொழுது 96 வயது, அப்படி ஒரு பெரியவர், நல்ல கம்பீரமாக இருந்தார். அவர் வந்து என்னை கண்டு சொன்னார், தம்பி நான் காந்தியை பின்பற்றுகிறவன். எனக்கு அவர் பார்த்தாலே நல்லா இருந்தது. அப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, காந்தியை பின்பற்றுகிறேன் என்று சொல்றார் என்ற உடனே என்ன அவர் மேலும் மதிப்பு என்னையா என்று கேட்டேன். காந்தி சொன்னாரே, இல்லறத்தில் இருந்து கொண்டே துறவரம் மீட்பது என்பது, நான் அதை கடைபிடிக்கிறேன். எனக்கு இன்னும் மதிப்பு அதிகமானது. சொல்லிவிட்டு சொன்னார், கடந்த 2 ஆண்டுகளாக நான் அப்படித்தான் இருக்கிறேன் என்றார். 96 வயது, 2 ஆண்டுகளாக இருக்கிறேன்னா 94 வயசு மட்டும் அவர் அப்படித்தான் இருந்திருக்கிறார். எனக்கு இதுவே பெரிய ஆச்சரியம். இதுவல்ல, மனதாலே துறவு பூண்டு விடுவது, அது அப்ப அது ஒரு பெண்ணுக்கு துரோகம் இல்லையா, அல்லது பெண் செய்தால் ஆணுக்கு துரோகம், ரெண்டு பேரும் ஒரு ஒரு ட்ரக்கிலே போக ஆரம்பித்தால் அந்த சுகம் வரும். அதுதான் இல்லறத்தினுடைய உயர்ந்த நிலை. அதை நோக்கி நம்மை நகர்த்துகிறார் திருவள்ளுவர். இல்லறத்திலே, இல்லறத்தினுடைய முடிவிலே எனது என்கின்ற மமகாரம் தொலைவதை காட்டுகிறார். இனி துறவரத்துக்குள்ளே போய் நான் என்பதை அறுப்பதற்கான ஆயத்தங்கள் செய்வதை சொல்லித்தரப்போகிறார். இல்லறத்தின் முடிவிலே எனது வலிமை கெட்டு விடுகிறது. துறவரத்துக்குள்ளே நுழைந்தால் அதற்குள்ளே போன உடனே பயிற்சி, எல்லா பயிற்சியும் இயல்பான பயிற்சி, ஒன்றும் கட்டாயமான பயிற்சி இல்லை, இயல்பான பயிற்சி. இல்லறத்துக்குள்ளே இருந்து தாண்டி வந்து விட்டாயா, முதல் பயிற்சி உனக்கு என்ன, நீ சில விரதங்களை மேற்கொண்டாக வேண்டும். துறவரங்கள், துறவர இயலை ரெண்டு பகுதியாக பிரிக்கிறார். அந்த ரெண்டு பகுதி இயலுக்குள்ளேயும் வராது, அதிகாரத்துக்குள்ளேயும் வராது, பாலுக்குள்ளேயும் வராது, வெறும் தலைப்பிடுகிறார். என்ன, நான் விரதம் ஞானம் என்று சொன்ன உடனே துறவரம் ரெண்டாக பிரிக்கப்படும், விரதம் ஞானம் என்று சொன்னே உங்களிலே பல பேர் அப்ப விரதம் என்பது ஒரு இயல், ஞானம் என்பது ஒரு இயல் என்று நினைப்பீர்கள். அப்படி இல்லை. பரிமாளர்கள் என்ன செய்திருக்கிறார் என்றால், எனக்கு இதுல ஆராய்ச்சிகள் பலது எனக்கு விருப்பமும் இல்லை, அதில் எனக்கு தேவையும் இல்லை, நான் பரிமாளர்களை அப்படியே பின்பற்றுவேன். அந்த விரதம் ஞானம் என்று இந்த அதிகாரங்களை பிரிக்கிறார். மொத்தம் 13 அதிகாரங்கள் துறவரவியல்ல. 9 அதிகாரம் விரதம், 4 அதிகாரம் ஞானம். 9 அதிகாரம் விரதம் என்றால் அந்த என்னென்ன விரதங்களை நாம் மேற்கொள்வது, அதுக்கு அவர் பரிமாளர் அப்படி விளக்கம் சொல்லுவார். அந்த விரதங்களை மேற்கொண்ட உடனே ஞானம் உதிக்கும். அந்த ஞானம் எப்படி உதிக்கும் என்பதை சொல்ல 4 அதிகாரம், இவ்வளவுதான் துறவரவியல். அப்போ இந்த விரதம் ஞானம் என்பது இயலோ அல்லது பாலோ அல்லது அதிகாரமோ இல்லை, பொதுவாக இந்த 13 அதிகாரத்தையும் 2 கூறாக பிரித்து சொல்லுகிறார்கள். விரதம் என்னவென்று கேட்டால், மமகாரம் குன்றிவிட்டது, இனி அகங்காரமும் குறைவதற்கான சில விஷயங்களை நீயாக பயிற்சி செய். இங்க பாருங்கள், குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிற பொழுது அம்மா இருந்து சொல்லிக் கொடுப்பாள் அல்லது அப்பா இருந்து சொல்லிக் கொடுப்பார். தம்பி, இந்த விரலே கையிலே 3 விரல் எடு, இந்த விரலே 5 எடு, இப்போ கூட்டு 1, 2, 3, 4, 5, இதையும் சேர்த்து கூட்டு 6, 7, 8, அப்போ 5, 3 எத்தனை, 8. இப்படித்தானே பாடம் சொல்லிக் கொடுக்குறோம். இது ஆரம்ப நிலை. இவனே பிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சுட்டான், அப்புறம் அம்மா வந்திருந்து, தம்பி 5 மடு 4 மடு என்றால் அம்மாவில் 1, அம்மாவுக்கு சுகம் இல்லை என்று அர்த்தம், அல்லது பிள்ளைக்கு சுகம் இல்லை என்று அர்த்தம். குறிப்பிட்ட வயது தாண்டி விட்டால் அதற்கு பிறகு பயிற்சி அவரவருக்கு, அவரவரே அந்த பயிற்சியை செய்ய வேண்டும். இல்லறத்தினுடைய பயிற்சிகளை கடவுள் அழகாக 2 பேரை சேர்த்து செய்வித்தார். மனைவி, பிள்ளை, உறவு என்பதை எல்லாம் சேர்த்து பயிற்சிகளை கடவுள் இந்த 5, 3 என்றது போல எண்ணிவித்தார். துறவரத்திலே இனி நீயாக பயிற்சி செய், அந்த பயிற்சிகளை சொல்லப்போகிறார். 9 அதிகாரத்திலே விரதம் என்ற தலைப்பிலே பயிற்சிகளை சொல்லப்போகிறார். துறவரத்துக்கு நீ என்ன தயாராக வேண்டும், இதுதான் துறவரத்தினுடைய தொடக்கம். இது நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். துறவரத்தினுடைய தொடக்கம், கடவுள் பின்னாலே நின்று நம்மை அசைக்க 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 நகர்ந்து நகர்ந்து துறவரத்தை நோக்கி போகிறோம். இப்போ ஒரு கேள்வி வரும், என்ன அப்படி துறவரத்துக்கு போக வேணும் என்று என்ன அவசியம்? மனைவி மக்களோடு வாழ்கிற இல்லறமே சந்தோஷமாகத்தானே இருக்கிறது, எந்த குறையும் இல்லையே. ஒருவனுக்கு ஒரு நல்ல மனைவி வாய்த்து விட்டால், நல்ல பிள்ளைகள் வாய்த்து விட்டார்கள், இல்லறமே சொர்க்கம்தான், சந்தேகமே இல்லை. பிறகு ஏன் இந்த இல்லறத்தை விட்டு நகர்ந்து துறவரத்துக்கு போவான் என்று கேட்டால், நீ என்னதான் இல்லறத்திலே சுகப்பட்டாலும் அது சிற்றின்பம்தான். நான் சிற்றின்பம் என்று சொல்வது செக்ஸை அல்ல,
இப்ப நேர்மொழிபெயர்ப்பா அதைத்தான் வச்சிருக்கிறார்கள், செக்ஸ் என்று அதை சொல்லவில்லை நான். என்னவென்றால், நீ ஒரு குடும்பத்தில் இருந்து பெறுகிற எந்த இன்பமும் சில காலம்தான் நிலைக்கும். மனைவியோடு நீ சந்தோஷப்படுகிறாயா? சில காலம்தான். குழந்தையோடு சந்தோஷப்படுகிறாயா? சில காலம்தான். ஏனென்றால் சந்தோஷப்படுகிற உனக்கும் நிறைவாழ்வு இல்லை. நிறைவாழ்வு இல்லை என்றால் குறிப்பிட்ட காலம்தான், சில நாள் பல்வினி சிற்றறிவு என்று சொன்ன கொஞ்ச காலம்தான் உன் வாழ்க்கை. யாராலே இன்பம் பெறுகிறாயோ அவர்களுக்கும் நிறைவாழ்வு இல்லை. ஆகவே நிறைவாக அனுபவிக்கிறவனுக்கு நிறைவாழ்வில்லை, அனுபவத்தை தருகிறவனுக்கு நிறைவாழ்வில்லை. ஆகவே அனுபவத்துக்கும் நிறைவில்லை. நான் சொல்கிறது புரிகிறதா உங்களுக்கு? நான் தான் அனுபவிக்கிறேன், என் பிள்ளை எனக்கு சந்தோஷம் தருகிறான், நான் நித்தியமானவன் அல்ல, என் பிள்ளையும் நித்தியமானவன் அல்ல, ஆகவே பிள்ளையாலே எனக்கு வருகிற இன்பமும் நித்தியமானதல்ல. அப்ப ஏன் இல்லறத்திலே நிற்க முடியவில்லை என்று கேட்டால், நித்திய இன்பத்தை அறிவுள்ளவன் தேடுவான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? நித்தி இப்ப எனக்கு சந்தோஷம் என்று ஒன்று வந்து விட்டால், அதனாலே தானே இந்த பொருட்களை விற்கிறவன் என்ன சொல்கிறான், இது 6 வருஷம் கேரண்டி. நாங்கள் ஒரு பொருள் வாங்குறதா இருந்தால் அதைத்தான் எடுத்து எடுத்து பார்க்குறோம், இது எத்தனை, 2 வருஷம் கேரண்டியா, 3 வருஷம் கேரண்டியா? அட பைத்தியக்காரா, இந்த 6 வருஷம் கேரண்டிக்கே இவ்வளவு சந்தோஷப்படுகிறாயே, நீ படுகிற இன்பத்துக்கு ஆயுள் கால கேரண்டி ஒருத்தர் தந்திருக்கிறார். அப்படி ஒரு பொருள் ஆயுள் கால கரண்டியோடு ஒரு பொருள் இருக்கு, உனக்கு இன்பம் தருகிற பொருள் இருக்கிறது என்றால் அதைத்தானே நீ நாடுவாய். 6 வருஷம் கரண்டி இருக்கிற ஒரு ஃபேனை வாங்குவானா, அல்லது 6 மாசம் கரண்டி இருக்கிற ஒரு ஃபேனை வாங்குவானா? எதற்கு நித்தியம் இருக்கிறதோ அதுக்கு நாங்கள் விலை கொடுத்தென்றாலும் அதிகம் வாங்குகிறோம் அல்லவா? ஆகவே நித்திய இன்பம் எங்கே கிடைக்கிறதோ அங்கே போய் நாம் சேர்ந்தாக வேண்டும். இது மானுட இயல்பு, மானுட இயல்பு. இங்க பாருங்க, இந்த உடம்பு அழியும், உயிர் அழியாது. அந்த உயிர் நித்திய இன்பம் தருகிறதாகிய ஒரு பொருளோடு, கடவுளோடு கலந்து போய் விடுமானால் அதற்கு நித்திய இன்பம் உண்டாகும். அப்படி உண்டாகிற வாய்ப்பு இருக்கிற பொழுது அந்த முயற்சியை நாம் செய்யாமல் இருக்க முடியாது. முடியாதென்றால் கட்டாயம் என்றில்லை, அது இயல்பாக மனம் நாடி 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 அங்கே போகும். அப்படி போகிற பொழுது இறை என்கின்ற அழிவில்லாத இன்பத்தோடு நாம் கலந்து போய்விட்டோமானால் இன்றைக்கும் மாறாத இன்பம் கிடைக்கும். அப்படி ஒரு இருவன் அதை பெற்றார்கள், ஓரிருவர் அதை பெற்றார்கள். அப்படி பெற்றவர்கள் சொன்னதனாலே நமக்கும் அந்த இன்பம் நோக்கிய நாட்டம் ஒரு பக்குவத்திலே வருகிறது. அந்த பக்குவத்திலே அதை நமக்கு காட்டுவதற்காகத்தான் இல்லறத்தினுடைய முடிவிலே கொண்டு வந்து துறவரத்தை வைக்கிறார். இதை ரொம்ப நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், இல்லறம் துறவரத்துக்கான பாதையே தவிர துறவரத்துக்கான தடை அல்ல. இது ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஆத்மீக துறையில் போகிற பல பேர் இதை இப்படி மாறி நினைக்கிறார், தடை என்று நினைக்கிறார்கள். தடை இல்லை. அது சரியான இல்லறத்தை நீ அமைத்துக் கொண்டால் துறவரத்தின் வாசலிலே கொண்டு போய்விடும். எங்களையும் இல்லறம் துறவரத்தினுடைய வாசலிலே கொண்டு வந்து விட்டிருக்கிறது. இப்பொழுது வாசல் கதவு திறக்கிறோம், துறவரவியலினுடைய வாசல் கதவு திறக்கிறோம். பரிமேலழகர் நம் கைபிடித்து அழைத்துச் செல்கிறார். முதலிலே துறவரவியலினுடைய பாயிரம் வாசிப்போம். இயல் 3, துறவரவியல். இயல் உரைப்பாயிரம். இனி முறையானே துறவரம் கூறிய தொடங்கினார். துறவரமாவது மேற்கூறிய இல்லறத்தின் வழுவாது ஒழுகி அறிவுடையராய் பிறப்பினை அஞ்சி வீடுவேற்றின் பொருட்டு துறந்தார்க்கு உரித்தாய அறம். அதுதான் வினைமாசு தீர்ந்து அந்தக்கரணங்கள் தூய ஆதர் பொருட்டு அவரார் காக்கப்படும் விரதங்களும் அவற்றான் அவை தூயவாய வழி உதிப்பதாய ஞானமும் என இருவகைப்படும். விரதம் அவற்றுள் ஒரு நிமிஷம் இதில் நிறுத்துவோம். இப்போ சொல்லியிருக்கிற பகுதி துறவரவியலுக்கான பாயிரம். இனி விரதத்துக்கான பாயிரம் சொல்ல போகிறார். அதுக்கு முதல் துறவரத்தினுடைய மொத்த பாயிரத்தை படிக்கிறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, இந்த வகுப்பு ஆரம்பிக்கிற பொழுது இந்த உரை வாசிக்கிறதுக்கு நாங்கள் எல்லாரும் எவ்வளவு சிரமப்பட்டோம். இப்போ பாருங்க, வாசிப்பிலே ஒரு தடையில்லாத வாசிப்பு நிகழ்கிறது. இதுவே ஒரு கடவுள் தந்த ஒரு வரம் தான். இது தம்பி அவர் வாசிக்கிறார். பல பேர் உங்களிலே இப்போ அந்த வாசிக்கிற பக்குவம் அடைந்திருப்பீர்கள் என்பது எனக்கு தெரியும். அது தமிழை பொறுத்தளவிலே வீடு பேர்
தமிழை பொறுத்தளவிலே இது பரிமளர் உரையை என்னாலே வாசிக்க முடியுமானால் அது ஒரு வீடுபேறு. அந்த வீடுபேறு இது இருக்கிறோம். இப்போ அவர் சொல்லுகிறதை ஒவ்வொன்றாக கவனிப்போம். நான் திரும்ப 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 பலதரம் சொல்லிவிட்டேன். ஒருவர் வாசிக்கிறார் என்றால் நீங்கள் எல்லோரும் வாசிக்கிறீர்கள் என்று அர்த்தம். அவர் சத்தமாக வாசிக்கிறார், நீங்கள் மனதிலே வாசிக்க வேண்டும். இது ஒன்று. இரண்டாவது, பரிமளர்கள் போன்றவர்கள் எழுதியை வாசிப்பது என்பது ஏதோ காதாலே சத்தம் கேட்பது அல்ல. அந்த சத்தத்துக்குள்ளே இருக்கிற பொருளை பற்றி 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 கேட்க வேண்டும். சில இப்போ ஒரு பாட்டு போகிறது, பொருள் பற்ற தேவையில்லை, சத்தம் மட்டும் கேட்போம். இது அப்படி அல்ல. அந்த சத்தத்தை கேட்டு அந்த சத்தம் தருகிற பொருளை பற்றி 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 போக வேண்டும். உரை வாசிக்கிற பொழுது உங்கள் மனநிலை அப்படித்தான் இருக்க வேண்டும். ஒவ்வொரு சொல்லையும் ஒவ்வொரு எழுத்தையும் கவனிக்க வேண்டும். அது இப்போ எப்படி இது வந்ததோ அதுவும் வந்துவிடும், இப்போவே வந்திருக்கும், அது வந்துவிடும். ஆகவே நாம் திருப்பி பொருள் நோக்கி அதை வாசிக்கிறோம். வாசிங்க. இயல் உரைப்பாயிரம். இனி முறையானே துறவரம் கூறிய தொடங்கினார். அதில் ஒரு துறவரம் கூறத் தொடங்கினார் என்று இன்றைய தமிழிலே சொல்லுவோம். அவர்கள் கால தமிழ் கூறிய தொடங்கினார் என்று இருக்கிறது, அவ்வளவுதான். அதில் ஒன்றும் ஏதோ அச்சுப்பிழை வந்து விட்டது அப்படி யாரும் நினைக்க வேண்டாம். கூறிய தொடங்கினார் என்றால் கூறத் தொடங்கினார். கால ஓட்டத்திலே மொழி மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. பொருட்சிதவில்லாமல், பொருளினுடைய உயர்வுக்கு குறைவில்லாமல் மொழி மாற்றம் நிகழ்வதிலே பெரிய அளவிலே நாம் சங்கடப்பட தேவையில்லை. இது இயல்பாக நடப்பது. அன்றைய காலத்து தமிழ்நடையிலே அவர் எழுதுகிறார், கூறிய தொடங்கினார் என்று எழுதியிருக்கிறார். அப்படி என்றால் கூறத் தொடங்கினார் என்று நீங்கள் மனதுக்குள்ளே அதை விளங்கிக் கொள்ளுங்கள். துறவரமாவது மேற்கூறிய இல்லறத்தின் வழுவாது ஒழுகி அறிவுடையராய் பிறப்பினை அஞ்சி வீடு பெற்றின் பொருட்டு துறந்தார்க்கு உரித்தாய அறம். திருப்பி ஒரு தரம் வாசிங்க. இனி முறையானே துறவரம் கூறிய தொடங்கினார். துறவரமாவது மேற்கூறிய இல்லறத்தின் வழுவாது ஒழுகி அறிவுடையராய் பிறப்பினை அஞ்சி வீடு பெற்றின் பொருட்டு துறந்தார்க்கு உரித்தாய அறம். பாருங்கள், துறவரத்துக்கு இத்தனை நிபந்தனை சொல்லுகிறார். துறவரத்துக்கான வரை விளக்கணம் சொல்லுகிறார். துறவரமாவது என்று ஆரம்பிக்கிறார். ஒவ்வொன்றையும் கவனியுங்கள். துறவரமாவது மேற்கூறிய இல்லறத்தின் வழுவாது ஒழுகி, அது கட்டாயம். அதாவது சில பேர் நினைப்பீர்கள், அப்ப இப்படியும் போகலாமாக்கும் அப்படியும் போகலாம் என்றால் இல்லை, இல்லறத்துக்கு போனவனுக்குத்தான் துறவரம். உடனே என்னை கொஞ்சம் பேர் பரிதாபமாக பார்க்கிறார்கள். அதுக்கு நான் முன்னமே பதில் சொல்லியிருக்கிறேன். பிரம்மச்சாரிகளை பல பகுதிகளாக பிரிப்பார்கள். அடிப்படையிலே ரெண்டாக பிரிப்பார்கள். ஒன்று பௌதீக பிரம்மச்சாரிகள், அடுத்தது நைட்டிய பிரம்மச்சாரிகள். நைட்டில பிரம்மச்சாரிகள் இல்லை, நைட்டிய பிரம்மச்சாரிகள் என்று பிரம்மச்சாரிகள் ரெண்டு வகைப்படுவார்கள். பௌதீக பிரம்மச்சாரிகள் என்பது யார் என்றால், குறிப்பிட்ட நோக்கம் நிறைவேறும் வரை, தம் வாழ்க்கையினுடைய சில தரங்களை தாம் பெறும் வரை பிரம்மச்சாரியத்தை பாதுகாப்பது. அதாவது கல்வி தொழில் சம்பந்தமாக தாம் உயரும் வரை பிரம்மச்சாரியத்தை அவர்கள் ஒரு ஒரு விரதமாக மேற்கொள்வார்கள். பழைய காலத்திலே பிராமணர்கள் 49 வயது வரையும், 48 வயது வரையும் பிராமணர்கள் திருமணம் செய்ய மாட்டார்களாம். ஏனென்றால் வேதத்தை ஓதி பயிற்சியாக்க வேண்டும், அது பயன் தருகிற அளவுக்கு பயிற்சியாக்க வேண்டும். அப்படி பயிற்சி ஆக்க வேண்டுமானால் வேறு எண்ணங்கள் இல்லாமல் படிக்க வேண்டும். அப்படி படித்த பிராமணர்கள் முருகனை கும்பிட போனார்கள் என்று திருமுருகாற்றுப்படையிலே வருகிறது. அருணாங்கு இரட்டி இளமை நல்யாண்டு ஆறு நெல் கழிப்பிய அருணவில் கொள்கை மூன்று வகை குறித்த முத்தி செல்வத்து இருபிறப்பாளர் பொறுதலிந்து நுவல. பழைய தமிழ் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அருணாங்கு இரட்டி இளமை நல்யாண்டு ஆறினில் கழிப்பிய. அருணாங்கு என்றால் 24, இரட்டி என்றால் 2 மடங்கு, 48 வயது வரையும் பிரம்மச்சரியத்தை மேற்கொண்டு படித்தார்கள். அப்போ ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை, இப்பையும் அப்படித்தான் படிக்கிறார்கள். இப்ப பிள்ளைகளை கேட்டா சொல்லுகிறார்கள், நான் 30 வயது மட்டும் 35 வயது மட்டும் கல்யாணம் பண்ண மாட்டேன். என்னடா உன்னுடைய லட்சியம் என்றால், வாழ்க்கையை என்ஜாய் பண்ண வேணுங்கிறான். அவன் படிக்க வேணும் மண்ணாங்கட்டி ஒன்றும் கிடையாது.
என்ஜாய் பண்ணுவதற்கு தான் திருமணம். அதை விட்டு விட்டு இவன் ஏதோ என்ஜாய் பண்ணுகிறான் என்றால் பிழையான வழியிலே போகிறான் என்று அர்த்தம். தயவு செய்து நான் கேட்பது, இளைஞர்கள் படியுங்கள், படித்து முடிந்தால் இல்லறத்துக்குள்ளே நுழையுங்கள். அப்போ அப்படி சில நோக்கத்துக்காக திருமண வாழ்க்கை முதலிய இன்பங்களை துறந்திருப்பது என்பது பௌதீக பிரம்மச்சாரிக்கு பிரம்மச்சாரி என்ற வார்த்தைக்கு அடையாளம். நைட்டிய பிரம்மச்சாரி என்றால் அவன் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரியாக இருப்பான். அப்ப அடிப்படையில பிழைஞ்சு போகுது, அப்ப எங்க துறவிக்கு அவனுக்கு என்ன தொடர்பு என்று கேட்டால், அவன் அப்படி எப்படி இருக்க நான் சொல்லுகிறேன் பாருங்கள். பிரம்மச்சாரியம் காப்பது என்பது லேசான வேலை அல்ல. சும்மா வார்த்தைக்கு சொல்லிவிட்டு போகலாம், அவர் பிரம்மச்சாரி, இவர் பிரம்மச்சாரி, அவர் சாமி, இவர் லேசான வேலை இல்லை. காமம் இல்லாத ஒரு உயிர் இல்லை, இதை முதல் பதிந்து கொள்ளுங்கள். மனிதன் இல்லை என்று நான் சொல்லவில்லை, ஒரு உயிர் இல்லை. காமம் என்பது உயிரினுடைய பொது இயல்பு. காமத்தை கடப்பு என்பது லேசான காரியம் இல்லை. அதனால்தான் நம் சமயம் இல்லறத்துக்குள்ளே நீ தாராளமா போ என்கிறது. காமத்தை கடக்கிறது என்று முரட்டுத்தனம் பண்ணி விகாரங்களை உருவாக்கி கொள்வதை போல தவறு வேறொன்றும் இல்லை, வேறொன்றும் இல்லை. காமம் என்பது இயல்பான ஒன்று. ஆறாவது விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் தான் அதை இயல்பாக கடக்க முடியும், இயல்பாக கடக்க முடியும். அப்படி கடக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய ஆன்மா அந்த பக்குவத்திலே இருந்து வெளிவந்து விட்டது என்று அர்த்தம். எப்படி வெளிவரும் என்று கேட்டால், இதற்கு முற்பிறவிகளிலே அது நல்ல இல்லறத்தை அனுபவித்து நன்றாக அதிலே பூரண நிலை ஏற்பட்டு இருக்கிற நிலையிலே அதுக்கு போன பிறவியிலே அதனுடைய ஆயுள் முடிந்திருக்கும். அந்த ஆன்மா இன்னொரு பிறவியிலே வந்து பிறக்கிற பொழுது அந்த நிறைவோடு பிறக்கும். அதற்கு இந்த உடல் சுகம் போன்றது தேவைப்படாது. அப்படியானவர்களைத்தான் நாங்கள் நைட்டிய பிரம்மச்சாரிகள் என்கிறோம். அது வாய்ப்பது லேசான வேலை. அவர்களுக்கு கிடைக்கிற பெருமை புகழை பார்த்துவிட்டு சில பேர் அதை உண்டாக்கி கொள்கிறார்கள். அது திருவள்ளுவரே அது கிண்டல் பண்ணுவார், வலியின் நிறம் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புளியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று என்பார். நான் ரொம்ப குரலே ஒரு குரல், அதாவது பசுத்தோல் போர்த்திய புலி என்பது நாங்கள் சாதாரணமா பயன்படுத்துகிற ஒரு ஒரு பிரயோகம். திருவள்ளுவர் சொல்லுகிறார் புலித்தோல் போர்த்திய பசு என்கிறார். புலித்தோல் போர்த்திய பசு, அதை யாருக்கு உதாரணம் சொல்லுகிறார் என்றால், சில பேருக்கு இன்பங்களை அனுபவிக்க நாட்டம், இன்பங்களை அனுபவிக்க நாட்டம். ஆனால் அவனுக்கு இந்த உலகியல் ஒரு தடையாக இருக்கிறது. அந்த தடையில இருந்து நீங்குவதற்கு என்ன வழி என்று கேட்டால், சாமியார் வேஷம் போடு. சாமியார் வேஷம் போட்டா எல்லாரும் பயம் இல்லாம கிட்ட வருவான், அப்ப உன் இஷ்டப்படி நீ நடந்து கொள்ளலாம். இது எப்ப சொல்றாரு பாருங்க, திருவள்ளுவர் அப்ப சொல்றாரு. அது என்ன சொல்றாருடா, ஒரு பசு புலித்தோலை போர்த்தி கொண்டு போய் நின்று மேய்கிறதாம் வயலுக்குள்ளே. பசு மேய்ஞ்சா அடிச்சு துரத்திடுவான். வயல் பயிரை பசு போய் மேய்ந்தால் அதை அடிச்சு துரத்திடுவான். புலித்தோலை போர்த்து கொண்டு மேய்ஞ்சா புலி நிக்குதாக்கும் என்று துரத்த விருப்பம்னாலும் துரத்த முடியாத பயத்தில் அவன் அங்கங்க நின்றுவான். அதுபோல நீ சும்மா மனிதனா போய் தவறுகள் செய்தா அடிவாங்குவே, அதுக்காக சாமிவார் வேஷம் போட்டு கொண்டு மேய்கிறானே அவனை பத்தி சொல்லுகிறார் திருவள்ளுவர். இந்த மனுஷன் சொல்லாத விஷயம் ஒன்றும் இல்லை போல இருக்கிறது. வலியின் நிலைமையான் பலமில்லாத காரணத்தால் வல்லுருவம் தவ வேடத்தை போல்வது, வல்லுருவம் அது பலமான ஒரு தவ வேடத்தை பூணுகிறாயா, அது பெற்றம், பெற்றம் என்றால் பசு. பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று, புலித்தோலை போர்த்து கொண்டு ஒரு பசு வீணாக பயிர்களை எல்லாம் மேய்வது போல சாமியார் வேஷம் போட்டுக்கொண்டு மேய்கிறது இருக்கிறதே, இது அது கொப்பானது என்கிறார். இங்கேதான் வரும், நான் சொல்வது அது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இயல்பாக நந்தவன் மட்டும் துறவு மேற்கொண்டால் போதும். வலிந்து நான் காமத்தை அடக்குகிறேன், அதை அடக்குறேன், என்று நான் எப்பவும் சொல்லுகிறது. யாராவது என்னிடம் வந்து கேட்டால் உனக்கு காமத்திலே விருப்பம் உண்டா, இப்போது இருக்கிறது என்றான், இருந்தால் போய் அதை அனுபவி. சும்மா ஒரு முரட்டுத்தனம் பண்ணி ஏதோ ஒரு 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 வலிந்து வழியிலே வருகிறேன் என்று நினைத்து வர நினைத்து உள்ளதையும் கெடுத்துக் கொள்ளாதே என்றுதான் நான் சொல்வேன். அதனால தான் இவர் சொல்லுகிறார் துறவரத்துக்கு என்ன விளக்கம் சொல்லுகிறார் பாருங்கள். மேற்கூறிய இல்லறத்தின் வழுவாது ஒழுகி, நல்ல இல்லறத்துக்குள்ளே போய் அறங்கள் சொல்லி தந்திருக்கிறேன். இல்லறத்துக்குள்ளே இருக்கிறவன் எப்படி எல்லாம் மேல வர வேணும் என்று சொல்லி தந்திருக்கிறேன். அதுக்குள்ளே இருந்து வழுவாது ஒழுக வேண்டும். ஏன் பல பேருக்கு துறவு வருகிறது என்றால், இல்லறத்தை நாங்கள் சரியான முறையிலே நடத்தவில்லை. திருவள்ளுவர் சொன்னபடி இல்லறம் நடத்தினால் துறவு தானாக வந்து காலடியிலே நிற்கும்.
காலடியிலே நிற்கும். அதுதான் அதை வலுவாது ஒழுகி அறிவுடையராய் பிறப்பினை அஞ்சி. அப்படி வலுவாது ஒழுகிற காலத்திலேயே ஞானம் வளரும், அறிவு வளரும். அறிவு வளர்ந்தால் இந்த இன்பம் சரிதான், மனைவியோடு வாழுகிற இன்பம், பிள்ளைகளோடு வாழ இன்பம், பேரப்பிள்ளைகளோடு வாழுகிற இன்பம். ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் துன்பம் நீ சந்திக்க போகிறாய். ஏனென்றால் நிலை இல்லாதவர்களோடு நிலை இல்லாத இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். நீங்க நினைச்சு பாருங்க, பிள்ளைகளிலே அளவுக்கு அதிகமான அன்பு, பேரப்பிள்ளைகள அன்பு. அதை நினைக்கிற பொழுதே நெஞ்சு ஒரு நாளைக்கு நான் இவர்களை விட்டு விட்டு போக போகிறேன் அல்லவா என்கிற எண்ணம் துன்பமாகும் அல்லவா. ஆகவே பிறப்பு என்கின்ற ஒன்றுதானே இதை தருகிறது எனக்கு, ஆகவே எனக்கு இந்த பிறவியே வேண்டாம் என்று நினைக்கிற ஒரு பக்குவம் வரும். அதை வர பண்ணுவதல்ல, வரும். ஆகவே இதை வலுவாது ஒழுகி அறிவுடையவராய் பிறப்பினை அஞ்சி. பிறப்புக்கு பயம் வர வேண்டும். எங்களுக்கு பிறப்பிலே ஆசை அல்லவா வருகிறது. சொல்ல நான் முன்னும் சொல்லுங்க, சாகுற பிள்ளையே சொல்லுகிறான், நான் அடுத்த பிறப்பிலே பேரப்பிள்ளையினுடைய வயிற்றுல வந்து பிறப்பேன். அதாவது போயக்கே சீட் புக் பண்ணிட்டு போறான். அடுத்த பிறவி எங்க பிறப்பாராம் இவர்? அடுத்த பிறவியினையும் இந்த துன்பத்தை தானே படப்போகிறாய். இது எப்ப தெரிய வரும் என்றால் நல்ல முதிர்ந்து வாழ்ந்தால் அறிவு அறிவு வரும். அறிவு வந்தால் பிறப்பு பற்றிய அச்சம் வரும். பிறப்பினை அஞ்சி வீடு பெற்றின் பொருட்டு. அடுத்தது பிறப்பினை அஞ்சி என்ன கிடைக்க போகுது? இதை வேணாமட்டு விட்டா இன்னொன்று நல்லது கிடைக்க வேண்டும் அல்லவா. அது என்ன கிடைக்கும் என்றால் வீடு வேறு. வீடு வேறு என்றால் என்ன? நான் உங்களுக்கு திரும்ப 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 சொல்லி இருக்கிறேன், வீடு வேறு என்பது இறையடியை சார்தல். அதற்கேன் வீடு பெறு என்று பெயர் வைத்தார்கள் என்றால் எல்லாவற்றையும் விட்டால் அது கிடைக்கும். எல்லாவற்றையும் விடுகிறவனுக்கு அது கிடைக்கும். அதனால் தான் அது வீடு பெறு. கொஞ்சம் விட்டாலே ஏதோ ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா விட்டு விட்டு முழுவதும் விடுபவனுக்கு அதான் சொன்னார் திருவள்ளுவர். சொன்னார் வேண்டாமை என்னும் விழிச்செல்வம் என்றார். எத்தனையோ செல்வம் சொல்லி இருக்கிறார் திருவள்ளுவர். அதுல இதை பற்றி சொல்லுகிற பொழுது சொன்னார், வேணாம் என்றுட்டாயா உனக்கு நிமிர்வு வந்து. நான் எப்போவும் ஒன்று சொல்லுகிறேன் பாருங்கள், இதெல்லாம் வாழ்க்கையிலே ஒரு ஒரு சமுதாயம் கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டால் அந்த சமுதாயத்தை எவ்வளவு அசைக்க முடியாது. இங்க பாருங்க, எங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் எங்கே இருக்கிறது என்று ஒரு தரம் சிந்தித்து பாருங்கள். நான் வலிமையற்றவனாக நான் எங்கே இருக்கிறேன் என்று நீங்கள் உங்கள் உங்களை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு நிமிஷம் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் வலிமையற்றவர்களாக எங்கே இருக்கிறீர்கள் என்றால், ஏதோ ஒன்று தேவை என்று வருகிற பொழுது நீங்கள் வலிமையற்றவர்களாக போய்விடுங்க. ஏதோ ஒரு தேவை வருகிற பொழுது வலிமையற்று போய்விடுவீர்கள். வலிமை அற்று போற உடனே வலிமை தேடுவதற்கு போய் களவு முதலியவற்றை எல்லாம் கூட்டு சேர்ப்பீர்கள். அதனால அதாலே வலிமை வந்துவிடும் என்று அது என்னும் பாவத்தை தேக்கும். எப்பொழுது ஒரு பொருள் வேண்டாம் என்று வந்து விட்டதோ அன்றைக்கு அவனை யாரும் அசைக்க முடியாது. அதனால தான் திருவள்ளுவர் சொன்னார், வேண்டாமை என்னும் விழிச்செல்வம். ஒரு பொருள் வேண்டாம் என்று சொல்லுகிற பொழுதே எனக்கு ஒரு நிமிர்வு வருகிறதே. ஒன்றுமே வேண்டாம் என்றால் அவனை யாராவது அசைக்க முடியுமா? அதனாலேதான் தமிழன் என்ன செய்தான், உன் சமுதாயத்துக்கு யார் தலைமை என்று கேட்ட பொழுது துறவிதான் தலைமை என்றான். அதுதான் திருவள்ளுவர் கடவுளை சொல்லி மலையை சொல்லி துறவியை கொண்டு வந்து வைத்தார். இன்றைக்கும் நம் இனம் துறவை மதிக்கிற இனம். நீங்க என்னதான் பண்ணுங்கள், என்ன உண்மை துறவி என்று ஒருவன் இருந்தால் நம் இனம் துறவியை மதிப்பதற்கு காரணம் அவன்தான் சத்தியவான், அவன்தான் உண்மை பேச முடியும், அவன்தான் தர்மம் பேச முடியும், அவனை யாரும் அசைக்க முடியாது. ஆகவே உண்மை துறவியை கொண்டு வந்து காட்ட வேண்டுமானால் அவனுக்கு அவன் புறவியை அஞ்சி இல்லறத்திலே இருந்து புறவியை அஞ்சி அறிவுடையவனாக வீடு பெற்றை நாட வேண்டும். வீடு பெற என்பது எல்லாவற்றையும் விடுவது. பல தரம் சொல்லி இருக்கேன், படுவது பாடு, கெடுவது கேடு, சுடுவது சூடு, விடுவது வீடு. எதை நீ விடுகிறாயோ அதில இருந்து வீடு பெற அடைகிறாய். ஒரு பொருள் தேவை என்கிற பொழுது அதனாலே வருகிற பாதிப்பு, அதனாலே வருகிற டென்ஷன் எத்தனையோ இருக்கிறது. வேணாம் என்று விட்டு விட்டால் உனக்கு துன்பம் இல்லை. ஆகவே அந்த அறிவுடையவராய் பிறவியை அஞ்சி வீடு பெற்றை போய் அடைவது, இதுதான் துறவுக்கான வரைவிலக்கணம். இத்தனையும் வேண்டும். இல்லறத்திலே வலுவாது ஒழுக வேண்டும். அதற்கு பிறகு அறிவுடையவராய் வர வேண்டும். அதற்கு பிறகு பிறவியை அஞ்ச வேண்டும். அதற்கு பிறகு வீடு பெற்றின் பொருட்டு துறந்தார்க்கு உரித்தாய அறம். வீடு பெற்றின் பொருட்டு துறந்தவர்கள் செய்வதாகிய அறம்தான் துறவரம். துறவரம் பற்றி மனதில் இருக்கிற எல்லா பழைய அழுக்குகளையும் திருவள்ளுவர் அழிக்கிறார். காவி போடுவது, சட்டை போடுவது, கொண்டை போடுவது எல்லாம் ஒன்றுமே இல்லையடா, இல்லறத்திலே நல்லபடி வாழ், நல்லா அனுபவி, முறைப்படி அனுபவி. அதான் அங்கே இருக்கிறது. அனுபவி என்பது அறநெறியின்படி அனுபவி,
அனுபவித்துவிட்டு அறம் வரும், அறத்தினாலே உண்மை இன்பத்தை நாடத் தொடங்குவாய், அந்த உண்மை இன்பத்தை நாடுவதற்கு விடுபடுதல் வேண்டும் என்ற அந்த அறிவு வரும், பிறவி வேண்டாம் என்ற நிலை வேணுமானால் விடுபட வேண்டும், அந்த விடுபடுவதற்கான செய்கிற அறம்தான் துறவரம் என்று வரை விளக்கணம் சொல்லுகிறார். இன்னொரு தரம் வாசிங்க. இனி முறையானே துறவரம் கூறிய தொடங்கினார். துறவரமாவது மேற்கூறிய இல்லறத்தின் வழுவாது ஒழுகி அறிவுடையராய் பிறப்பினை அஞ்சி வீடு பெற்றின் பொருட்டு துறந்தார்க்கு உரித்தாய அறம். அதுதான் வினை மாசு தீர்ந்து அந்த கரணங்கள் தூய ஆதர் பொருட்டு அவரார் காக்கப்படும் விரதங்களும் அவற்றான் அவை தூயவாய வழி உதிப்பதாய ஞானமும் என இருவகைப்படும். இல்லறத்திலே இருந்து முதிர்ச்சி அடைந்தவர்கள் தொடர்ந்து தம் பயணத்தை செலுத்த பயன்படுகிற பாதையே துறவரப்பாதை என்பதை இதுவரை நேரமும் நான் உங்களுக்கு சொன்னேன். துறவரத்தினாலே எழுதப்படுகிற மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், எவருக்கும் பணியாத ஒரு நிமிர்வு உண்டாகும். எந்த பொருளை இனி எனக்கு வேண்டாம் என்று நீங்கள் ஒதுக்கி விடுகிறீர்களோ அந்த பொருள் மீதான ஆட்சி உங்களுக்கு வரும். எந்த பொருள் உங்களுக்கு வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அது உங்களை ஆளத் தொடங்கும். ஆகவே எதிலெதிலிருந்து விடுபடுகிறீர்களோ அதில் அதிலே இருந்து அந்தந்த பொருள்கள் எல்லாம் உங்கள் ஆட்சிக்கு உட்பட்ட பொருள்களாக வரும். நாங்கள் பல பேர் நினைத்து கொண்டிருக்கிறோம், ஒரு பொருள் எனக்கு கிடைத்தால்தான் அது எனக்கு ஆட்சிக்கு அது என் ஆட்சிக்கு உட்பட்ட பொருளாகும் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். அது தவறு. எப்பொழுது எனக்கு இந்த பொருள் வேண்டாம் என்று விடுகிறோமோ அன்றைக்குத்தான் அந்த பொருள் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வருகிறது. அந்த கட்டுப்பாட்டை தரக்கூடியது துறவரம். அந்த துறவரத்துக்கான வரைவிலக்கணம் என்ன என்று பரிமேலழகர் மிக தெளிவாக சொல்கிறார். இல்லறத்திலே சொன்ன ஒழுங்குகளின்படி வாழ்ந்து வாசிங்க. அறிவுடையராய் பிறப்பினை அஞ்சி, அறிவுடையவராகி அதற்கு பிறகு பிறப்பினை அஞ்சி, வீடு பெற்றின் பொருட்டு அந்த பிறப்பினை அஞ்சி நிரந்தரமான, அதாவது மரணம் பிறப்பு என்ற ரெண்டும் இல்லாத ஒரு இடத்தை அடைவது. ஆயிரம்தான் வெற்றியான வாழ்க்கை அமைந்தாலும் துன்பம் என்பது இன்பத்தினுடைய ஒரு சாயல். எப்படி ஒளியிலே இருளினுடைய சாயல் இருக்கிறதோ அப்படி இன்பத்திலே துன்பத்தினுடைய சாயல் உண்டு. சில பேர் செய்த முன்வினை பயன் காரணமாக சில பேருக்கு பிறவி பூராகவும் துன்பமில்லாத வாழ்வும் கிடைக்கும். அது அபூர்வமாக ஒரு சில பேருக்கு வாய்க்கிற வாய்ப்பு. பிறந்த நாள் தொடக்கம் நிம்மதியான வாழ்வு மரணம் வரைக்கும் கிடைக்கும். வேறொரு சில பேருக்கு வாழ்நாள் பூராகவும் துன்பம் கிடைக்கும். இது ஒன்றும் யாரும் தருவதல்ல, நாம் தேடிக்கொள்வது. அப்போ இன்ப வாழ்வு பூராகவும் இன்ப வாழ்வு கிடைக்கிற பொழுது இது நன்றாகத்தானே இருக்கிறது, இதை ஏன் விடுவான் என்று நாம் பல பேர் நினைப்போம். ஆனால் ஒன்றை மறந்து போகாதீர்கள், ஒரு ஒளி இருந்தால் அந்த ஒளிக்குள்ளே இருள் இருக்கிறது. அதுபோல ஒரு இன்பம் என்று ஒன்று இருந்தால் அதற்குள்ளே துன்பம் இருக்கும். அப்படி இல்லையே சார், எங்களுக்கு இன்பத்துக்குள்ளே துன்பம் இல்லையே என்று கேட்டால், இருக்கிறது என்பதற்கு நான் சொல்லுகிற சான்று, இன்பம் என்று ஒன்று வந்துவிட்டாலே இது என்னை விட்டு போய்விடுமோ என்று நினைப்பதே துன்பம், துன்பத்தினுடைய சாயல். எந்த மகிழ்ச்சியும் கிடைத்தவுடனே இது எனக்கு நிரந்தரமாக இருக்குமா, இது என்னை விட போய்விடுமா என்று நினைக்கிற பயமே எங்களுக்கு துன்பத்தினுடைய விதையாக போய்விடும். ஆகவே இன்ப துன்பம் இல்லாத ஒரு அமைதிப்பட்ட இடத்துக்கு நாம் போக வேண்டும், நிம்மதியான இடத்துக்கு போக வேண்டும் என்றால் அதற்கு பெயர்தான் வீடு பேர். அந்த வீடு வேற்றை அடைவதற்கு நாம் போகிற பாதை தான் துறவரம் என்கிறார் பரிமலழகர். அடுத்த பகுதிக்குள்ளே நுழைகிறோம். அதுதான் வினை மாசு தீர்ந்து வினை மாசு தீர்ந்து, அதாவது நீங்கள் என்னோடு இருக்கிறீர்களா என்று இடக்கிட ஒரு பரிசோதனை. அந்த கரணங்கள் தூய ஆதர் பொருட்டு அவரார் காக்கப்படும் விரதங்களும் அவற்றான் அவை தூயவாய வழி உதிப்பதாய ஞானமும் என இருவகைப்படும். அதுதான் என்னையா கரணங்கள், அந்த கரணங்கள் இல்ல இல்ல அது தப்பு, கரணங்கள் தான் சரி, கரணங்கள் தான் சரி.
நான் சொல்றேன் உங்களுக்கு இப்ப. அதுதான் வினை மாசு தீர்ந்து அந்த கரணங்கள் தூய ஆதர் பொருட்டு அவரார் காக்கப்படும் விரதங்களும் அவற்றான் அவை தூய ஆய வழி உதிப்பதாய ஞானமும் என இருவகைப்படும். இதிலே நாங்கள் கொஞ்ச நேரம் விளங்க வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றன. சாப்பிடுவதற்கு முதல் கையை கழுவிட்டு வாருங்கள். வீடுகளிலே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்வது இந்த கை கழுவுதல் என்ற அந்த ஒரு வார்த்தைக்குள்ளே ரெண்டு விஷயம் இருக்கிறது. கை கழுவுதல் என்பதுக்குள்ளே ரெண்டு விஷயம் இருக்கிறதுனா கை கழுவுதல் என்று அப்படி சொல்லப்படாது. நீங்கள் கை கழுவுகிற பொழுது கையில் இருக்கிற அழுக்கு போகிறது, கை சுத்தமாகிறது. அப்போ ரெண்டு விஷயம், ஒன்று அழுக்கை போக்குவது, அந்த அழுக்கை போக்குவதன் மூலம் ஒன்றை சுத்தமாக்குவது. அப்போ நாம் துறவரம் நோக்கி நகர வேண்டுமானால் வினை மாசு நீங்க வேண்டும். மாசு என்றால் குற்றம், வினையாகிய குற்றம் நீங்க வேண்டும். வினை அப்ப அழுக்கு போய்விட்டது. அப்ப எது சுத்தமாகும்? அந்த கரணங்கள் சுத்தமாக வேண்டும். நம்முடைய பெரியவர்கள் பற்றி நாம் பெருமைப்பட வேண்டிய விஷயங்களில் ஒன்று, விஞ்ஞானம் எல்லாம் தொட முடியாத பல விஷயங்களை அவர்கள் தொட்டிருக்கிறார்கள். அந்த கரணங்கள் என்று நமக்கு சில உறுப்புகள் உண்டு. இதை விளங்குவதற்கே ஒரு பிறவியிலே ஒரு எவ்வளவோ ஞானம் இருந்தால்தான் விளங்க முடியும். புறக்கரணங்கள் நமக்கு இருக்கின்றன. கரணங்கள் என்றால் கருவிகள். இந்த சொற்களை மட்டும் விளங்கிவிட்டால் போதும். புறக்கரணங்கள் நமக்கு இருக்கின்றன. இப்போ கை இருக்கிறது, விரல் இருக்கிறது, நகம் இருக்கிறது, இதெல்லாம் புறக்கரணங்கள். ஒன்றெல்லாம் ஒரு தேவைக்காக கடவுள் நமக்கு படைத்திருக்கிறான். புறக்கரணங்களை நாம் சுத்தப்படுத்தி விடலாம், சுலபம். அது வெளியிலே தருகிற விஷயங்கள், அது தண்ணீரில் போய் கழுவினால் சுத்தமாகிவிடும். அது திருவள்ளுவரே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? புற தூய்மை நீரான் அமையும். சுத்தமாக போய் குளிச்சுட்டு வந்து விட்டாயா, உன்னுடைய புறம் தூய்மை ஆகிவிடும். நல்ல, இப்போ தானே அதுக்கு சோப்புகள் எல்லாம் வந்திருக்கு, நல்லா பூசி குளித்து வந்தாள். நான் அதில் சொல்றது ஒன்று பாருங்க, சுத்தம் சந்தோஷம் என்பதற்கு நான் ஒரு விளக்கம் சொல்லுகிறேன். குளிச்சு விட்டு வந்தோன்னே நமக்கு மனம் நிம்மதியாக இருக்கிறதா இல்லையா? சும்மா நாம 1000 பேச்சு பேசலாம், குளிக்க வேணுமா, குளிப்ப 1000 தத்துவம் பேசலாம். குளிச்ச உடனே உடம்பு சுத்தம் அல்ல, நம்முடைய மனதுக்குள்ளே ஒரு சுத்தம் பரப்பாக்குறது. அப்போ திருவள்ளுவர் என்ன சொல்கிறார்? புற தூய்மை நீரால் அமையும். தண்ணீரான் அதற்கு கருவி. தண்ணீரை வைத்துக் கொண்டால் சுத்தங்களை உண்டாக்கி கொள்ளலாம். வெளிநாடுகளுக்கு போகிற பொழுதுலாம் நான் கிண்டல் பண்ணுவேன் வெளிநாட்டுக்காரர்களை, அதால் என்னை பல பேருக்கு பிடிக்காது. அங்கே எல்லாம் பல விஷயங்களுக்கு தண்ணியை பயன்படுத்த மாட்டார்கள். நான் அவர்களுக்கு சொல்லுது, திருவள்ளுவருக்கு தெரியாமல் போய்விட்டதே, புற தூய்மை பேப்பரால் அமையும். புற தூய்மை நீரான அமையும். தண்ணி போட்டு கழுவி சுத்தப்படு, உடம்பு சுத்தமாகிவிடும், மனம் சுத்த. காலையிலே எழும்பின உடனேயே முகம் கழுவாமல் நமக்குள்ளே உள்ளம் விடுகிறதா? நான் உங்களை கேட்கிறேன். முகம் கழுவினாலே ஒரு சுத்தம் வருகிறது, புற குளித்து விட்டால் இன்னும் தெளிவு வருகிறது. ஆகவே புற தூய்மை. அப்ப புற தூய்மை காணாது. உங்களுக்கு ஒரு பாத்திரம் தருகிறார்கள், தேநீர் குடிக்க ஒரு பாத்திரம் தருகிறார்கள். தருகிறவர்கள் அந்த பாத்திரத்தை, அந்த டம்ளரை வெளியிலே நல்லா சுத்தமாக மினுக்கி கழுவி தருகிறார்கள். வாங்கி உள்ளே பார்த்தால் கருப்பாக இருக்கிறது. குடிக்க முடியுமா? தண்ணீர் குடிக்க முடியுமா? அப்போ என்ன செய்ய வேண்டும்? வெளியும் கழுவி உள்ளும் கழுவ வேண்டும். இது ரொம்ப முக்கியம். புறத்திலேயும் சுத்தம் செய்து அகத்திலேயும் சுத்தம் செய்ய வேண்டும். புறத்திலே சுத்தம் செய்வது சுலபம், அதையே பல பேர் செய்கிறான் இல்லை. தீபாவளிக்கு தீபாவளி குளிக்கிறவனும் இருக்கிறான். அப்போ புறத்திலே நீ இல்லற வாழ்க்கை வாழ்ந்து விட்டாய், முறைப்படி சொன்ன ஒழுங்கின்படி வாழ்ந்து விட்டாய் என்றால் உன் புற வாழ்க்கை சுத்தமாகிவிட்டது. இனி அகத்திலே வினை மாசு இருக்கிறது. அப்ப புற வாழ்க்கை சுத்தமாகிற பொழுது சுத்தமாக அகம் சுத்தமாகாதா என்றால் வினையினாலே வந்த மாசு, அதான் ஆணவம், அகங்காரம், மமகாரம், இது ரெண்டும் அங்கங்க மிச்சமா இருக்கும். இதையும் கழுவ வேண்டும். உள்ளே இருக்கிற விஷயத்தை கழுவி அதையும் சுத்தப்படுத்தினால்தான் ஒரு பொருள் சுத்தம் என்று அர்த்தம்.
அப்படி சுத்தமான இடத்திலே தான் ஆண்டவன் வந்து சேருவான், நம்மை நோக்கி வருவான். ஆகவே புறம் கழுவி விட்டாயா, இல்லறத்திலே புறத்தை சுத்தப்படுத்தி விட்டாயா, இனி துறவரத்துக்குள்ளே வந்து அகத்தை சுத்தப்படுத்து. புறத்திலே இருக்கிற கருவிகளுக்கு புறக்கரணங்கள் என்று பெயர், அகத்திலே இருக்கிற கருவிக்கு அந்த கரணங்கள் என்று பெயர். அந்த கருவிகளுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டால், இப்ப இது கை சவுக்காரம் போட்டு கழுவிடலாம். அந்த கரணங்களுக்கு தூள உறுப்பு இல்லை, அந்த கரணங்களுக்கு தூள உறுப்பு இல்லை, எல்லாம் சூக்கும உறுப்பு தான். அப்போ சில எண்ணங்களாலே அதை சுத்தம் செய்யலாமே தவிர சோப் போட்டு கழுவி சுத்தம் பண்ண முடியாது. அந்த கரணங்கள் சுத்தப்படுத்துறதா சார், எந்த ஊர்ல சார் சோப் கிடைக்கும்? அது கிடைக்காது, கிடைச்சாது உறுப்பு அம்பிடாதே. ஆகவே அந்த கரணங்களை சுத்தம் செய்த போட்டு பொருட்டு விரதங்களை மேற்கொள்ளுதலில் என்கிறார். அந்த கரணங்கள் என்று நாலு கருவிகளை சொல்லுகிறார். நாங்கள் முன்பு தத்துவம் படிக்கிற பொழுது ஓரளவு படித்திருக்கிறோம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இந்த நான்குக்கும், புத்தி என்பது நீங்கள் சொல்லுகிற இந்த மூளை என்கிற உறுப்பல்ல, மூளை என்கிற உறுப்பல்ல, அதற்குள்ளே இயங்குகிற சக்தி, அதைத்தான் புத்தி என்கிற. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று நாலு கருவிகள் நமக்கு உள்ளே இருக்கின்றன. அது அழுக்காயிருக்கிறது. அந்த அழுக்கையும் நாம் சுத்தம் செய்தால்தான் துறவுக்கு போகலாம். எல்லாம் துறப்பது தானே, ஆகவே அந்த அழுக்கையும் துறந்தாக வேண்டும். அப்ப அந்த அழுக்கு கழுவ வேண்டும். அழுக்கு கழுவுறதுக்கு எப்படி கழுவலாம் என்றால், சில விரதங்களை மேற்கொண்டு கழுவலாம். இதுல மனம் என்றால் என்னவென்று நான் முன்பே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஏதாவது ஒன்றை காணுகிற பொழுதோ அறிகிற பொழுதோ இது அதுவா அதுவா இதுவா என்று ஐயப்படுவது மனம். ஒரு பொருளை இது அதுவா இதுவா என்று ஐயம் ஏற்பட்டால் மனம் வேலை செய்கிறது என்று அர்த்தம். அதுவல்ல இதுதான் என்று சரியான முறையிலே தீர்மானித்தால் புத்தி வேலை செய்கிறது என்று அர்த்தம். இதுதான் அதற்குரிய வேலை. ஆராய்தல் மனதினுடைய வேலை, நிச்சயித்தல் புத்தியினுடைய வேலை. ஆகவே எல்லாத்திலும் அழுக்குண்டு. என்ன அழுக்கு? அது எப்படி சார் அங்க உள்ள போச்சு என்றால், நீ புறவியில கொண்டு வந்திருக்காயப்பா. போன போன புறவிகளில் செய்த வினைகள் எல்லாம் புத்தியில பதிவாகி இருக்கின்றன. நான் திரும்ப திரும்ப சொல்வது, தத்துவங்களை தத்துவக்காரர்களுடைய செய்தி கேட்டு நான் வியந்திருக்கிற விஷயம், நீ சும்மா ஒரு அக்கறை இல்லாமல் ஒரு செய்தி கேட்கிறாய் என்று வை, அல்லது யாருக்காவது சொல்கிறாய் என்று வை, சும்மா ஒரு போன போக்கிலே சொல்கிறாய் என்று வை, அது புத்தியிலே பதிவாகிவிடும். நீங்களே மறந்து போய் விடுவீர்கள். நீங்கள் சொன்னதை நீங்களே மறந்து போய் விடுவீர்கள். ஆனால் அதனுடைய பதிவு புத்தியிலே போய் இருக்கும். அதனால்தான் இயன்றளவு பேசுவதை நல்லதாக பேச வேண்டும், நினைப்பதை நல்லதாக நினைக்க வேண்டும், செய்வதை நல்லதாக செய்ய வேண்டும். ஏனென்றால் எல்லாம் அங்கே பதியப்படுகின்றன. நீங்கள் இந்த உடம்பை விட்டு வேறு உடம்புக்கு போனாலும் இந்த புத்தி தத்துவம் உங்களோடு வரத்தான் போகிறது. அப்பொழுது இந்த அழுக்குகள் எல்லாம் அங்கங்க பல புறவிகளில் சேர்த்த அழுக்கெல்லாம் அழுக்கா இருக்கிறது. இப்ப என்னுடைய புத்தி என்பது இப்போ நான் இந்த புறவியிலே கொண்டு வந்த புத்தி என்று நினைக்காதீர்கள். அது பல புறவிகளிலே சேர்ந்த அழுக்கு அழுக்கின்மை, இதெல்லாம் சேர்ந்து அப்படியே ஊர்கா பாட்டல் மாதிரி அப்படி கசகசன்று இருக்கிறது. இதை கழுவி சுத்தப்படுத்த வேண்டும். புத்தி சுத்தமாக வேண்டும், அதுபோல மனம் சுத்தமாக வேண்டும். மனதுக்குள்ளேயும் அழுக்குகள் உண்டு. இதைவிட அகங்காரம் என்று ஒன்று நான் சொன்ன, அந்த கரணங்கள் நான்கு, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். சித்தம் பிறகு சொல்லுகிறேன். அகங்காரம் என்னவென்றால் இயங்க பண்ணுவது, மனத்துக்கு மேலே சந்தேகப்படுவது அல்லது ஐயப்படுவது, புத்திக்கு வேலை நிச்சயிப்பது, காணுகிற ஒவ்வொரு விஷயத்தையும் மனம் ஐயப்படும். இது நான் நாளை நாளன்றைக்கு வகுப்பிலே சொல்ல போகிறேன், திரும்ப இரண்டாந்திரமாக சொல்ல போகிறேன் புதிதாக வந்தவர்களுக்காக. இந்த மனம் என்கின்றதனுடைய வேலை ஆராய்ந்து கொண்டிருக்கும். இப்ப நான் ஒரு ஒரு காட்சி, அங்கு தூரத்திலே ஒருத்தர் வர்ற மாதிரி இருக்கிறது, இது யாரு, செந்திலா இளங்கோவா அப்படி நான் நினைக்கிறேன் பாருங்கள். அப்போ என்னுடைய மனத்தினுடைய வேலை அது. கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்து அடையாளங்களை குறித்து வைத்து கவனித்தவுடனே இல்லை இது இன்னார்தான் என்று முடிவு செய்கிறேன் பாருங்கள். அந்த முடிவு செய்வது புத்தி. மனமே ஆராய்ந்து மனமே முடிவு செய்வதாக நினைக்கப்படாது. அது காட்சி பிரமாணம் என்று நாளைக்கு சொல்லுவேன், அப்போ அதை தெளிவாக சொல்லுகிறேன். அப்போ மனம் ஆராயும், புத்தி நிச்சயிக்கும். ஒரு நாளைக்கு எத்தனை விடயங்களை நாங்கள் பெற்று உள்ளே அனுப்புகிறோம்? கண்ணாலே பார்ப்பது எல்லாம் உள்ளே போகிறது, காதாலே கேட்பது எல்லாம் உள்ளே போகிறது, மூக்காலே மணப்பது எல்லாம் உள்ளே போகிறது,
வாயாலே சுவைப்பது எல்லாம் உள்ளே போகிறது, உடம்பாலே தொடுவது எல்லாம் உள்ளே போகிறது. அப்போ இத்தனை விஷயமும் உள்ளே போய் மனதாலே ஆராயப்பட்டு புத்தியாலே நிச்சயிப்பதனால் அந்த மிஷின் எத்தனை நாளைக்கு ஓடும்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இவ்வளவு விஷயம் வேலை ஒரு இப்போ ஒரு இப்போ ஒரு நிமிஷத்திலே இவ்வளவு பேர் முகத்தையும் நான் பார்க்கிறேன். அதுபோல நீங்களும் பார்க்கிறீர்கள், நான் சொல்வதை கேட்கிறீர்கள், ஐம்புலனும் வேலை செய்கிறது. அப்ப இதெல்லாம் உள்ளுக்கு போனால் இதை தொடர்ந்து இயங்க முடியுமா? அப்படி தொடர்ந்து இயங்க முடியுமா என்று கேட்டால், அதை இயக்குவதற்காக கடவுள் ஒரு சக்தியை கொடுத்திருக்கிறார். மனம் ஓயாமல் இயங்க வேண்டும், புத்தி ஓயாமல் தீர்மானிக்க வேண்டும். இது நின்று விடாமல் கொடுக்கப்பட்ட சக்திக்கு அகங்காரம் என்று பெயர். புத்தி ஆராய்ந்து மனம் நிச்சயித்து திருப்பி மனதுக்கு வருகிறதே இந்த செய்தி. இந்த இந்த மெஷின் வேலை தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதற்காக கொடுக்கப்பட்டது. இப்ப காரிலே என்னதான் செய்தாலும் பெட்ரோல் ஓட்டினா தான் கார் ஓடும். அப்ப என்னதான் இயங்கினாலும் அந்த இயங்குவதற்கான தூண்டுதலாக கொடுக்கப்பட்ட சக்திக்கு அகங்காரம் என்று பெயர். இதற்குள்ளேயும் நம்முடைய அழுக்குகள் உண்டு. அகங்காரம் என்றால் நாங்கள் இந்த பேச்சு வழக்கிலே சொல்லுகிறோமே ஒரு அகங்காரம், அது நேரடியாக அதுவல்ல பொருள். நன்மை தீமை ரெண்டிலேயும் நம்மை இயக்குகிற அந்த உந்துதலுக்கு அகங்காரம் என்று பெயர். அப்போ மனமாராயம் புத்தி நிச்சயிக்கும் இந்த விஷயத்தை தொடர்ந்து அகங்காரம் தூண்டும். இது மூன்றும் சேர்ந்த தொகுதிக்கு சித்தம் என்று பெயர். இந்த மூன்றும் எங்க முளைச்சது தெரியுமா? அகங்காரம், இந்த மனம், புத்தி, அகங்காரம், இந்த மூன்றும் எங்கே தங்கி இருக்கிறது என்றால் சித்தம் என்ற நம்முடைய ஒரு பகுதியிலே இருக்கிறது. சித்தம் என்பது தெளிவான விஷயம். சித்தம் என்பது எப்பொழுதும் தெளிவு. அந்த சித்தத்திலே என்றைக்கு எண்ணங்கள் வருகிறதோ அன்றைக்கு மனம் வேலை செய்ய தொடங்கிவிடும். மனம் வேலை செய்ய தொடங்கினோடனே புத்தி வேலை செய்ய தொடங்கும். புத்தி வேலை செய்ய தொடங்கினோடனே அகங்காரம் வேலை செய்ய தொடங்கும். சித்தம் கீழே போயிருக்கும். நாம் செய்ய வேண்டிய வேலை என்னவென்று கேட்டால், இந்த மனதை அடக்கி, புத்தியை அடக்கி, அகங்காரத்தை அடக்கி கொண்டு வந்து சித்தத்திலே பழையபடி அதை சேர்த்து விட வேண்டும். பழைய ஒரு பாட்டிற்கு, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. சித்தத்திலே கொண்டு வந்து வைத்து விட்டீர்களானால் அதில் அலைகள் இல்லை. ஒரு பெரிய தெளிவான தண்ணீர் குளம், அந்த குளத்திலே ஒரு கல்லை தூக்கி போடுகிறீர்கள். போட்டவுடனே என்ன நடக்கும்? அது விழுகிறது, அதில் ஒரு சுத்தி ஒரு அலை வரும், அதை சுத்தி ஒரு அலை வரும், அந்த அலையாலே ஒரு சுத்தி அலை வரும். இப்படி அலைகள் தொடர்கிறது அல்லவா? அதுபோல சித்தம் என்ற அந்த தெளிவான பகுதியிலே மனம் வேலை செய்ய தொடங்கின உடனேயே அலைகள் தொடங்கும். புத்தி அகங்காரம் என்ற அலைகள் எல்லாம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும். அதோடு நாம் நிம்மதி இழப்போம். நிம்மதி வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால், பழையபடி கொண்டு வந்து புத்தியை மனதுக்குள்ளே அடக்கி, அகங்காரத்தை அடக்கி, எல்லாவற்றையும் சேர்த்து சித்தத்துக்குள்ளே அடக்கி விட வேண்டும். சித்தத்துக்குள்ளே அடக்கிவிட்டால் அவன்தான் ஞானி. அவனை தவிர வேறு உலகத்திலே ஒருவரும் சந்தோஷமாக இல்லை. நாங்க சும்மா சந்தோஷம் என்று சொல்றதெல்லாம் இந்த இன்ப அனுபவங்களை சந்தோஷம் என்று சொல்கிறோமே தவிர, யார் ஞானி என்று, யார் உண்மையான ஞானி என்றால் அவனுக்கு அனுபவம் எந்த விதமான அதிர்வும் இல்லை. அதிர்வு என்பதை பாருங்கள், வாழ்க்கையிலே அதுதான். இப்ப இங்கிலீஷ்ல டென்ஷன் டென்ஷன் என்கிறார்களே, அதிர்வு. ஒரு அதிர்வும் இல்லாத ஒரு மனநிலை கிடைக்குமானால் அது பெரிய சுகம். வாழ்க்கையிலே நமக்கும் அப்பப்ப எப்பயாவது கடவுள் அதை காட்டுவார். சில நேரத்திலே, அது உங்க அனுபவத்துல வந்ததோ என்னமோ தெரியல, என்னுடைய அனுபவத்துல வந்ததாலே சொல்கிறேன், மனதிலே ஒன்றுமில்லாத ஒரு நிலை தோன்றும். அது ஒரு சில வினாடிகள் அல்லது சில நிமிடங்கள் தான் தோன்றும். அது ஒரு ஒரு அது ஒரு 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 பெரிய அனுபவம். மனதிலே ஒரு அதிர்வும் இருக்காது. யார் மேலேயும் பகை இருக்காது, கோபம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, கவலை இருக்காது. அப்படி அது தொடர்ந்து இருந்தால் கஷ்டம். அது யாருக்கு இருக்கலாம் என்றால் அந்த அந்த பக்குவப்பட்ட ஆன்மாவுக்கு தான் அது முழுமையாக அனுபவிக்கும். எங்களுக்கு கடவுள் அந்த ஒரு காட்சிக்கு காட்டுவார், இப்படி ஒன்று இருக்கடா தொடரான்றதுக்காக காட்டுவார். அந்த நிலைக்கு வர வேண்டும். சித்தத்திலே இருந்து மனம், அகங்காரம், புத்தி கிளம்பின பிறகு பழையபடி இதெல்லாம் அடக்கி சித்தத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதுக்கு சுத்தப்படுத்த வேண்டும். அந்த சுத்தப்படுத்துதல் முயற்சியை தான் பல வகையாலே செய்வார்கள். அட்டாங்க யோகம் என்று ஒரு யோகத்தை பற்றி சொல்லுகிறார்கள், அட்டாங்க யோகம் என்று. அது பற்றி ஒருத்தர் நூல் எழுதியிருக்கிறார். தமிழன் சமயமும் நீங்க 100 புறவி பிறந்தாலும் படிச்சு முடிக்க முடியாது. ஒன்று படித்து கொண்டு போக அது பற்றி இன்னொரு புத்தகம் தொடங்கும். பதஞ்சலி யோக சூத்திரம் என்று ஒரு யோக சூத்திரம் இந்த அட்டாங்க யோகத்தை பற்றி விளங்கப்படுத்துகிறார். என்ன செய்வதென்றால், வேற ஒன்றும் இல்லை, முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி இதெல்லாம் அடக்கி 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 கொண்டு போய் பழையபடி ஆதியிலே அசைவற்று இருந்ததாகிய உன்னுடைய அந்த
சித்த நிலைக்கு போய்விட வேண்டும். சித்த அதாவது இது இந்த மனம் புத்தி அகங்காரத்தை அடக்கி சித்தத்திலே கொண்டு போய் ஆதியிலே சித்தம் இருந்தது மாதிரி கொண்டு வர வேண்டும். அதுக்கான பயிற்சி முறைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி ஆதி நிலைக்கு கொண்டு வந்து விட்டால் அதுக்கு பெயர் தான் சம ஆதி. சமாதி சமாதி என்று சொல்லுகிறோமே, ஆதியோடு சமப்படுத்துதல். அதுக்கு ஸ்டெப் ஸ்டெப்பா சொல்றான் எப்படி இல்லறதுக்கு திருவள்ளுவர் சொன்னாரோ அதுக்கு இன்ன பயிற்சி இன்ன பயிற்சி இன்ன பயிற்சி இப்படி பழையபடி சமாதி நிலை வரும். ஆகவே உள்ளே சுத்தமாக வேணும். வீடு சில பேர் வெளியில பெயிண்ட் அடிச்சு அழகா வச்சுப்பான், வீடு குப்பையா இருக்கு. கர்ணன் இது செய்யற பொழுது கொடை செய்கிற பொழுது புறம் சுவர் கோலம் செய்வான் போன்று என்று வில்லி உத்தரார் எழுதுகிறார். ஆரம்பத்திலே அவனுக்கு கர்ணனுக்கு கொடை என்பது உலகத்திலே ஒரு மதிப்பு பெற வேண்டும் என்றுதான் அவன் அந்த இதை செய்கிறான். அதுக்கு உவமை சொல்லுகிறார், புறம் சுவர் கோலம் செய்வான், வெளிச்சுவருக்கு பெயிண்ட் அடிக்கிறது போல. நாங்களும் பல பேர் அப்படித்தான், நல்ல விபூதி பூசி பொட்டு வச்சு புறம் சுவர் ரொம்ப அழகாக்கிட்டோம். இனி உள்ளுக்கு அழகா இருக்கணும். வீட்டுக்குள்ள ஒருத்தன் கால் வச்சா வாந்தி வருகிறது, இவ்வளவு வசுக்க அசிங்கமா இந்த வீட்டுக்குள்ளே, வெளியில இவ்வளவு பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கேன். ஆகவே உள்ளே சுத்தப்படுத்த வேண்டும். சுத்தப்படுத்துவதற்கான முயற்சி விரதம் என்று சொல்லப்படும். நாங்க இந்த விரதம் தவம் எல்லாத்துக்கும் வேற என்னென்னமோ வரை விளக்கணங்கள் சொல்லி எங்கேயோ போய் கொண்டிருக்கிறோம். மூன்றாவது அதிகாரம் தவம், திருவள்ளுவர் சொல்ற பொழுதுதான் உண்மையிலே இந்த தவம் என்றால் என்ன என்று தெரியும். அப்ப என்ன செய்ய வேண்டும்? விரதங்களினாலே உள்ளே இருக்கிற அந்த கரணங்களை சுத்தப்படுத்துதல். பாருங்கள், உறுப்பில்லாத கருவிகளை சுத்தப்படுத்துவதற்கு வழி சொல்லி தந்திருக்கிறார்கள். சூரியன் இல்ல ரோக்கெட்டுக்கு போறது கூட ஒரு பெரிய வேலை இல்லை. இப்ப நாம அப்படித்தானே அதுல தானே பெருசா நினைக்கிறோம், செவ்வாய்க்கு போயிட்டான் சந்தா அதெல்லாம் போயிடலாம் ஐயா. ஒண்ணு உள்ள சுத்தப்படுத்து, உள்ள சுத்தப்படுத்து. சுத்தப்படுத்துறதுக்கு வழி சொல்லுகிறான். என்ன செய்வது? விரதங்களினாலே உள்ளே சுத்தப்படுத்துதல். அது வாசிங்க. அதுதான் வினை மாசு தீர்ந்து அந்த கரணங்கள் தூய ஆதர் பொருட்டு அவரார் காக்கப்படும் விரதங்களும் அவற்றான் அவை தூய ஆய வழி உதிப்பதாய ஞானமும் என இரு வகைப்படும். ரெண்டு வேலை, வினை மாசு நீங்கி அந்த கரணம் சுத்தம், கை கழுவி சுத்தமாக்குறது. கை கழுவுறது என்பதில் அழுக்கை போக்காட்டி கையை சுத்தப்படுத்துவது, அழுக்கை போக்காட்டுவது வினை மாசு நீங்குவது. மற்றது அந்த கரணங்கள் சுத்தப்படுத்துவது, புறக்கரணங்களை சுத்தப்படுத்துவது போல அந்த கரணங்களை சுத்தப்படுத்து. திருவள்ளுவர் தான் சொன்னார், அந்த மனுஷனுக்கு எத்தனை கோயில்கள், புறத்தை நீராலே சுத்தப்படுத்தி விடலாம், அகத்தை சுத்தமாக்குவதற்கு இருக்கிற ஒரே ஒரு வழி வாய்மைதான். அகத்தை சுத்தமாக்குவதற்கு வாய்மை, பொய் சொல்வதில்லை என்று முடிவு செய்துவிட்டால் பிறகு நீங்கள் ஒரு குற்றமும் செய்ய முடியாது. பொய் சொல்வதில்லை என்று மட்டும் நீங்கள் வேற விரதம் எல்லாம் செய்ய வேண்டாம். நான் இன்றையில் இருந்து பொய் சொல்வதில்லை என்று முடிவு பண்ணுங்கள். வேற ஏதாவது குற்றம் உங்களால் செய்ய முடியுதா என்று பார்ப்போம். அடிச்சுட்டு வருவான் வீட்டில் அம்மா அக்கப்பா, என்ன என்னப்பா அது வர்ற, இவன் பொய் சொல்வதில் சத்தியம் பண்ணினவன், சொல்ல வேண்டாம் அம்மா நான் சிகரெட் குடிச்சிட்டு வந்தேன்னா அம்மா தடுத்துருவாள். அப்படி பொய் சொல்வதில்லை என்று ஒரு விரதத்தை மேற்கொண்டு விட்டால் அகத்துய்மை தானாக அமையும் என்று விட்டார் திருவள்ளுவர். புறத்துய்மை நீரான் அமையும், அகத்துய்மை வாய்மையால் காணப்படும் என்றார். இதாலே அது நிகழும், அதாலே இது நிகழும், காணப்படும். ரெண்டுக்கும் வேற வேற சொல்லு போடுறார், அது அங்க பார்ப்போம். ஆகவே அந்த கரணங்கள் சுத்தமாக்குவதற்கு, அதாவது வினை மாசு நீங்க வேண்டும், அந்த கரணம் சுத்தமாக வேண்டும், அதுக்கு வழி விரதம். இந்த விரதத்தினாலே அந்த கரணங்கள் சுத்தமாகிவிட்டால் என்ன விளையும் என்று கேட்டால் ஞானம் விளையும். அந்த கரணங்கள் சுத்தமாகிவிட்டால், அதாவது அழுக்கு மூடி இருக்கும் வரையும் ஒரு பாத்திரம் மினுங்காது, அழுக்கை நீக்கிவிட்டால் பாத்திரம் மினுங்கும். நம்முடைய அந்த கரணங்களை வினை மாசு சூழ்ந்திருக்கிறபடியால் ஒளி வருவதில்லை, ஞான ஒளி வருவதில்லை. அதை சுத்தப்படுத்திட்டாயா ஞான ஒளி வந்துவிடும். அதுல என்னென்ன தெரியும் என்று சொல்ல போறா. ஆகவே விரதங்களாலே அழுக்கை நீக்குவது என்பது ஒன்று, அதனாலே விலகிற ஞானத்தை அனுபவிப்பது என்பது ஒன்று. இது ரெண்டு பிரிவு இருக்கிறபடியால் இதை ரெண்டாக பிரித்து விரதம் ஞானம் என்று ரெண்டு வகையாக சொல்ல தொடங்குகிறார். விரதம் அவற்றுள் விரதங்களாவன இன்னாரம் செய்வல் எனவும் இன்ன பாவம் ஒழிவல் எனவும் தம் ஆற்றலுக்கு ஏற்ப வரைந்து கொள்வன. அவைதாம் வரம்பில ஆகலின் பெருகும் என்று அஞ்சு அவை தம்முள்ளே பலவற்றையும் அகப்படுத்து நிற்கும் சிறப்புடையன சிலவற்றை ஈண்டு கூறுவான் தொடங்கி முதற்கண் அருளுடைமை கூறுகின்றார். திருப்பி
விரதத்துக்கு பாயிரம் சொல்லுகிறார். இதுவரை துறவரத்துக்கு பாயிரம் சொன்னவர் விரதத்துக்கு பாயிரம் சொல்லுகிறார். துறவரத்தினுடைய பாயிரவியலிலே கடைசியிலே என்ன வந்து சொல்லி முடிக்கிறார்? அது ரெண்டாக பிரியும், அந்த பாதை ரெண்டாக பிரியும். ஒன்று, வினைமாசி நீங்கி அந்த கரணங்கள் சுத்தமாகுவதற்கு செய்யப்படுகிற விரதம். இரண்டாவது, அந்த விரதத்தாலே உதிக்கின்ற ஞானம் என்று ரெண்டு வகைப்படும் என்று கொண்டு வந்து விட்டுவிட்டு, இனி விரதம் என்றால் என்ன என்று அதற்கு பாயிரம் சொல்லுகிறார். விரதம் என்றால் என்ன என்று அதற்கு பாயிரம் சொல்லுகிறார். இது முன்னமே நாங்கள் படித்திருக்கிறோம். நான் உங்களை எங்கே என்று கேட்டு சங்கடப்படுத்தவில்லை. எங்கே படித்திருக்கிறோம் என்றால் வான் சிறப்பிலே படித்திருக்கிறோம். தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின். இந்த தானம் தவம் என்ற ரெண்டு பற்றியும் அங்கே சொல்லுகிறார். தவம் என்றால் என்ன என்று கேட்ட பொழுது அதுக்கு அங்கே விளக்கம் சொல்லுவார். இங்கேயும் விரதம் என்றால் என்ன என்பதற்கு விளக்கம் சொல்ல போகிறார். விரதம் என்பது என்ன? வாசியுங்கள். அவற்றுள் விரதங்களாவன இன்ன அறம் செய்வல் எனவும் இன்ன பாவம் ஒழிவல் எனவும் தம் ஆற்றலுக்கு ஏற்ப வரைந்து கொள்வன. இவ்வளவுதான் விரதங்கள் என்றால் என்ன என்பதற்கு. இதைவிட இலகுவான ஒரு வலைவரக்கிடமும் எவனாலும் சொல்ல முடியாது. ரெண்டு வேலை செய்வது. ஒன்று, இன்னென்ன அறங்களை மேற்கொள்வேன். ஒன்று. இரண்டாவது, இன்னென்ன பாவங்களை கைவிடுவேன். இன்னென்ன அறங்களை, விரதம் என்பது இவ்வளவுதான். பாருங்கள், சும்மா விரதம் என்றால் காலையில் என்ன சாப்பிட்டு மத்தியானம் என்ன சாப்பிட்டு ராத்திரி பால் குடிச்சியா? இப்ப அப்படித்தானே விரதம் என்றால் இதே தான் பேச்சு. ஏதோ விரதன்று நினைச்சானோ அதை பத்தியே பேசுவான். அவங்களுக்கு முன்னும் சொல்லியிருக்கிறேன், கந்த சஷ்டி விரதம், நான் ராத்திரியில பால் மட்டும்தான் குடிப்பேன். அதை விடுறதுக்கு தானேடா விரதம். எதை விட நினைக்கிறானோ அதையே நினைத்து கொடுப்பான். அப்படி இல்ல, விரதம் என்பது ரெண்டே ரெண்டு விஷயம். விரதம் என்பது சாப்பிடாமல் இருப்பதோ குளிக்காமல் இருப்பதோ அதில் குளிப்பதோ குளிக்காமல் இதெல்லாம் ஒன்றுமில்லை. விரதம் என்றால் என்ன என்றால் குறிப்பிட்ட சில அறங்களை நான் மேற்கொள்வேன் என்று சொல்லி அதை பிடித்துக் கொள்வது. அது ரொம்ப முக்கியம். பல விரதம் பிடிக்க தேவையில்லை. ஒரு, நான் இன்ன அறம் செய்வேன். இது நல்ல இது இதுதான் பாருங்க. இனி மிச்ச அதிகாரத்திலாம் இதைத்தான் சொல்ல, அதுதான் நான் இவ்வளவு நீட்டி முழங்குகிறேன். விரதம் என்றால் என்னவென்றால் நீங்கள் ஏதாவது ஒரு அறத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், அது மிச்ச எல்லா அறத்தையும் உண்டாக்கிவிடும். ஏதாவது ஒரு அறம், இதை நான் கைவிட மாட்டேன், என்ன நடந்தாலும் கைவிட மாட்டேன். அரிச்சந்திரன் பொய் சொல்வதில்லை என்று ஒரு விரதம் மேற்கொண்டான், ஒரே ஒரு விரதம் மேற்கொண்டான். அதுபோல சிறுத்தொண்டர் சிவனடியாருக்கு சோறு போடாமல் சாப்பிட மாட்டேன், ஒரு விரதம் மேற்கொண்டார். சிவபெருமான் வந்துட்டார் ஐயா, எந்தெந்த பெரிய பெரிய மனிதன் எல்லாம் அந்த அரிச்சந்திரனை கொண்டு வச்சு ஒரு பொய் சொல்ல பண்ண முடியாதா? விஸ்வாமித்திரருக்கு அதுவா வேலை? அந்த பெரிய ஞானி காயத்ரி மந்திரம் தந்தவர் பின்னால முன்னால விட்டு கலைச்சு கலைச்சு ஒரு பொய் சொல்லு, ஒரு பொய் சொல்லு, உனக்கு எல்லாம் தந்துடுறேன் கேட்டு பார்த்தா அவன் மிச்சம் வேற என்னவும் படல, பொய் சொல்ல மாட்டேன். பதி இழந்தனம் பாலனை இழந்தனம் பெற்ற கதி இலக்கினும் கட்டுரை இலக்கிலே என்றான். அவருடைய வரலாற்றில் வர்ற பாடல்கள் பதி இழந்தனம் பாலனை இழந்தனம் அது இன்னும் ஒரு ரெண்டு வரி வரும் எல்லாம் சொல்லி கடைசியில முடிக்கிறான். பெற்ற கதை இலக்கினும் கட்டுரை இலக்கு, பொய் மட்டும் சொல்ல முடியாது. ஒரு பொய் சொல்லுன்னு அப்பா அம்மாவுக்கு கண்ணை தந்து விடுகிறேன், உன் சத்த உன் பிள்ளையை தந்து விடுகிறேன், உன் மனைவியை தந்து விடுகிறேன், உன் ஆட்சி உன் பகைவர்கள் எல்லாம் என்ற ஆட்சி எப்படியோ ஒரு அடுக்கிறார் விஸ்வாமித்திரர் ஐயா. அது மட்டும் முடியாது. நான் இப்படியே இருக்கிறேன், என் பிள்ளை செத்தவனாகவே இருக்கட்டும், என் மனைவி இப்படியே அடிமையா இருக்கட்டும், நான் இப்படியே இருப்பேன். இதுதான் அந்த விரத பிடிப்பு. நான் உங்களை எல்லாம் உடனடியாக அரிச்சந்திரனாக மாறுங்கள் என்று சொல்லவில்லை. ஏதாவது ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன விஷயத்திலே ஆரம்பிங்கள் வாழ்க்கையிலே, அது போதும். வெள்ளிக்கிழமையிலே ஒரு பூ வைக்காமல் நான் காபி குடிக்க மாட்டேன், இதுவே ஒரு விரதம் தான். அதை பிடிச்சால் அசையறதில்லை, அதுதான் விரதம். அதை நான் உயிர் போனாலும் அதை விட மாட்டேன், உயிர் போனாலும் அதை விட மாட்டேன் என்று பிடித்து நிற்பது இருக்கிறதே அது விரதம். அதுபோல இன்ன பாவத்தை செய்ய மாட்டேன், இன்ன பாவத்தை செய்ய மாட்டேன் என்று சொல்வது இன்னொரு பகுதி, விரதத்தினுடைய ஒரு பகுதி. அறத்துக்கு நாங்கள் ரெண்டு பகுதி சொல்லுவோமே, விதித்தன செய்தல் விலக்கியன ஒழித்தல், இது ரெண்டும் தான். அதே தான் விரதத்துக்கும், இன்னது செய்வேன் இன்னது செய்ய மாட்டேன். அண்மையிலே கூட உகரம் என்று நாங்கள் ஒரு இணைய சஞ்சிகை நடத்துகிறோம். அதிலே நான் என்னுடைய ஒரு சிறுகதை போட்டிருக்கிறேன்.
எங்கள் ஊரிலே கோயில், இது முன்ன உங்களுக்கும் சொன்னேனோ தெரியலையே. எங்கள் ஊரிலே நல்லூர் என்று ஒரு பெரிய முருகன் கோயில், அது ஊர் சிறக்க நடக்கிற ஒரு பெரிய கோயில் திருவிழா. அந்த திருவிழாவிலே அந்த காலத்திலே கோயிலே அன்னதான மடங்கள் ஒன்றும் இருக்காது, ஊரில் உள்ளவர்கள் எல்லாம் சமைத்து சோறு போடுவார்கள். நான் முன்பும் இது இந்த செய்தி உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடும். அப்போது ஒரு பிச்சைக்காரன் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்தான். அவனுக்கு பசி, தாங்க முடியாத பசி. வீட்டிலே எங்கள் வீட்டிலே அந்த சமையலில் சோறு இருந்தது, கறிகள் இல்லை. அப்போ என்னுடைய தந்தையார் மாமியார் அசைவ உணவு உண்கிறவர், அவருக்கு சமைத்து அந்த கறியை போட்டு எங்களுடைய அம்மையார் அந்த பிச்சைக்காரனுக்கு கொடுத்தால் அவன் அதை தொடவில்லை. அதுதான் பிறகு அவனுக்கோ பசி, உயிர் போகிற பசி, ஆனால் அதை தொடமாட்டேன் என்று விட்டான். அதாவது இன்னதை செய்யேன், இன்னதை செய்வேன், இதிலே என்ன நிலை வந்தாலும் அசையக்கூடாது. இப்ப புத்தியும் அறிவும் அதிகரிக்க அதிகரிக்க நாங்கள் நம்முடைய பலையினங்களுக்கு நாம் சாட்சி சொல்லி அதை தாண்ட பார்க்கிறோம். காப்பி குடிக்கிறது, அது இன்றைக்கு ஒரு நாளைக்கு குடித்தா பரவாயில்லை, இன்றைக்கு குடிக்கிற காப்பிக்கு பதிலாக நாளைக்கு நான் சாயந்தரம் காப்பியையும் விடுகிறேன். இப்படி கணக்கு வழக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்கானால் ஒரு சத்தியத்தையும் நீங்கள் கடைபிடிக்க முடியாது. இப்போ எல்லாம் அது இப்போ பெரும்பாலும் புத்திசாலிகளாக ஆகிவிட்டதாக நினைச்சு கொண்டு இதுதான் பண்ணுகிறோம். இன்றைக்கு ஒரு நேரம் உணவு என்றால் நான் இன்றைக்கு அதை சாப்பிடுகிறேன் காலமே, நாளைக்கு ரெண்டு நேரம் விடுகிறேன், அந்த வேலை இல்லை. இன்றைக்கு விடுவதாக இருந்தால் விடு, அதுதான் விரதம். இப்படி இன்னதை செய்வேன், இன்னதை விடுவேன், செய்வது நல்லது விடுவது தீவது, இதை பற்றுவதற்கு பெயர் விரதம் என்கிறார் பரிமளலகர். இன்னாரம் செய்வல் எனவும் இன்ன பாவம் ஒழிவல் எனவும் தம் இதெல்லாம் பழைய தமிழ், செய்வல் எனவும் ஒழிவல் எனவும் செய்வேன் எனவும் ஒழிவேன் எனவும் என்று இன்றைக்கு நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள். தம் ஆற்றலுக்கு ஏற்ப வரைந்து கொள்வன, வரைந்து கொள்வன. இந்த தமிழை வழங்குறது அவ்வளவு வரைந்து கொள்வதுனா வரையறை செய்து கொள்வது, இதை செய்வேன் வரைந்து கொள்வது என்பது நாங்கள் இந்த ஓவியம் வரைவதல்ல, எல்லைப்படுத்திக் கொள்வது. இன்னாரம் செய்வேன், இன்ன பாவம் செய்ய மாட்டேன் என்று வரையறை செய்து கொள்வது. அவை தாம் வரம்பில ஆகலின் பெருகும் என்று அஞ்சி அவை தம்முள்ளே பலவற்றையும் அகப்படுத்து நிற்கும். அதுக்கு முதல் ஒரு தரம் பிடிங்க, தம் ஆற்றலுக்கேற்ப, தம் ஆற்றலுக்கேற்ப. இப்போ இது இதெல்லாம் பாருங்க, திருவள்ளுவர் பரிமளலரிடம் நாங்கள் வியக்கிற விஷயம், இன்ன விஷயத்தை செய்ய மாட்டேன், இன்ன பாவத்தை செய்ய மாட்டேன், இன்ன விஷயத்தை செய்வேன். நாங்கள் இருந்தால் என்ன செய்வோம், ஒரு 25 செய்ய வேண்டிய விஷயம், 25 செய்யக்கூடாத விஷயம் என்று நான் ஒரு லிஸ்ட் கொடுப்பேன். அப்போ தானே நான் கட்டிக்காரனாக முடியும். மக்களே, இன்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது, இன்னென்ன விஷயம் செய். பரிமளலகர் திருவள்ளுவர் வழிவந்தவர் அல்லவா, அவர் அது என்ன விஷயம் என்று சொல்லவில்லை, அது உன்னுன் ஆற்றலுக்கேற்ப நீ முடிவு செய் என்று விட்டார். இவ்வளவு ஒரு ஒரு விரிந்த சுதந்திரம் பாருங்கள். விரதங்கள், பொதுவாக விரதங்கள் என்றால் இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும், காலையில் எழும்ப வேண்டும், குளிக்க வேண்டும், ஒரு கட்டளை இல்லை. உன்னுடைய ஆற்றலுக்கு ஏற்ப உன்னாலே கடைபிடிக்கக்கூடியவற்றை இது செய்வேன், இது செய்ய மாட்டேன் என்று தீர்மானித்துக் கொள். அது உன்னுடைய சுதந்திரம். ஏனென்றால் மனிதர்கள் எல்லாரும் ஒருமித்தவர்கள் அல்ல, ஒவ்வொருவரும் வேறுபட்டு கிடக்கிறோம். வேறுபட்டு கிடக்கிற நாங்கள் எல்லாருக்குமான ஒரு பொது நியதியை உருவாக்க முடியாது. அது நீ தான், உன்னுனுக்குரிய நியதியை நீ தான் உருவாக்க வேண்டும். இந்த சுதந்திரத்தை பரிமளலகர் எழுதுகிறார். விரதம் என்றால் அவரவர் ஆற்றலுக்கேற்ப இன்னது செய்வேன் என்றும் இன்னது செய்ய மாட்டேன் என்றும் விடுவது சொல்லிவிட்டு சொல்லுகிறார். அப்ப இப்ப விரதம் பற்றிய பகுதி எழுதப் போகிறார். சுதந்திரம் கொடுத்தாகிவிட்டது, இன்ன உங்களுக்கு விருப்பமான ஒரு பிழையை விடுங்கள், ஒரு விருப்பமான சரியை செய்யுங்கள். அப்போ இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்கிறோம், கோடிக்கணக்கிலே இருக்கிறோம். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொன்றை விடுவான், ஒவ்வொன்றை செய்வான், இது ஒவ்வொன்றும் விரதமாகும். இத்தனையும் எழுதுறதா இருந்தால் திருக்குறள் புத்தகம் எவ்வளவு பெருசா இருக்க வேண்டும். ஜெயராஜனுடைய விரதம் அது ஒன்று, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய விரதம் ஒவ்வொன்று, எல்லாருடைய விரதத்தையும் எழுதுவதானால் திருக்குறள் புத்தகம் உலகளவு பெருத்துவிடும். ஆகவே அவர் சொல்லுகிறார், எல்லாம் சொல்லவில்லை, அவற்றுள் முக்கியமான சிலையவற்றை இந்த விரதம் என்ற பகுதியிலே எடுத்து காட்டுகிறேன் என்கிறார். ஒரு 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 நூலாசிரியனுடைய பெருந்தன்மைக்கு இதெல்லாம் சான்று. திருவள்ளுவரும் அதைத்தான் செய்கிறார். ஆக 9 அதிகாரங்களிலே விரதங்களினுடைய அடிப்படைகளை சொல்லுகிறேன். அதை வைத்துக்கொண்டு உனக்குரிய விரதத்தை நீ முடிவு செய்து கொள். அதைத்தான் அவர் எழுதுகிறார். வாசியுங்கள். அவை தாம் வரம்பில அகலின் பெருகும் என்று அஞ்சி அவை தாம் கொஞ்சம் முன்னுக்கு இருந்து வாசியுங்கள்.
அவரவர் ஆற்றலுக்கேற்ற அவற்றுள் விரதங்களாவன இன்னாரம் செய்வல் எனவும் இன்ன பாவம் ஒழிவல் எனவும் தம் ஆற்றலுக்கு ஏற்ப வரைந்து கொள்வன. அவைதான் வரம்பில ஆகலின் பெருகும். வரம்பில ஆகலின் என்றால் எல்லைப்படுத்த முடியாமல் பெருகும். ஆட்கள் எவ்வளவோ அவ்வளவுக்கு விரதம் பெருகும். ஆகலின் அவைதான் வரம்பில ஆகலின் பெருகும் என்று அஞ்சி அவை தம்முள்ளே பலவற்றையும் அகப்படுத்து நிற்கும் சிறப்புடையன சிலவற்றை ஈண்டு கூறுவான் தொடங்கி முதற்கண் அருளுடைமை கூறுகிறார். சொன்னா நூல் பெருத்துவிடும். ஆகவே அது நூல் பெருத்துவிடும் என்று அஞ்சு பெருத்தா ஒருத்தனும் படிக்க மாட்டான். சரி, இதையே படிக்கிறான் இல்லே. இனி ஆளாளுக்கு விரதம் என்று போட்டா படிக்கவா போகிறான். அதை நீ பண்ணிக்கொள். ஆனால் ஒரு சில சொல்லுகிறேன், அது மற்றவற்றையும் உட்படுத்தி நிற்கும். அப்படியான சில அதிகாரங்களை விரதம் என்ற அந்த பகுதிக்குள்ளே சொல்ல போகிறேன் என்கிறார். மறுவாசிப்பு இயல் மூன்று துறவர இயல் இயல் உரைப்பாயிரம். இனி முறையானே துறவரம் கூறிய தொடங்கினார். துறவரமாவது மேற்கூறிய இல்லறத்தின் வழுவாது ஒழுகி அறிவுடையராய் பிறப்பினை அஞ்சி வீடு பெற்றின் பொருட்டு துறந்தார்க்கு உரித்தாய அறம். அதுதான் வினைமாசு தீர்ந்து அந்த கரணங்கள் தூய ஆதர் பொருட்டு அவரார் காக்கப்படும் விரதங்களும் அவற்றான் அவை தூய ஆய வழி புதிப்பதாய ஞானமும் என இரு வகைப்படும். விரதம் அவற்றுள் விரதங்களாவன இன்னாரம் செய்வல் எனவும் இன்ன பாவம் ஒழிவல் எனவும் தம் ஆற்றலுக்கு ஏற்ப வரைந்து கொள்வன. அவைதாம் வரம்பில ஆகலின் பெருகும் என்று அஞ்சி அவை தம்முள்ளே பலவற்றையும் அகப்படுத்து நிற்கும் சிறப்புடையன சிலவற்றை ஈண்டு கூறுவான் தொடங்கி முதற்கண் அருளுடைமை கூறுகின்றார். அதிகாரம் 25. ஒரு நிமிடம் இருங்கள். இப்போ துறவரத்தினுடைய பாயிரவியல் முற்றுமுழுதாக படித்து விட்டோம். இல்லறவியல் முடிந்து விட்டது. துறவரவியலுக்குள்ளே நுழைகிறோம். துறவு என்றால் என்ன என்று சொன்னார். அந்த துறவை அடைவதற்கு அந்த கரணங்கள் சுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். அந்த கரணங்கள் சுத்தப்படுத்துவதற்கு சில விரதங்களை மேற்கொள்ள வேண்டும் என்கிறார். விரதம் என்றால் என்ன என்று கேட்டால், இன்னதை இன்ன புண்ணிய இந்த நல்ல காரியத்தை செய்வேன், இன்ன நல்ல காரியத்தை இன்ன பாவகாரியத்தை செய்ய மாட்டேன் என்று தனமக்குள்ளே தாம் உறுதி பூணுதல். இது மனிதர்கள் பல வகைப்படுகிறபடியால் இந்த விரதங்கள் பெருகும். இதை முழுவதும் சொல்ல முடியாது. ஆகவே பல விஷயங்களை உள்ளடக்கி நிற்கக்கூடிய சில விஷயங்களை விரதம் என்ற தலைப்புக்குள்ளே சொல்லுகிறேன் என்று கொண்டு வந்துவிட்டு விரதம் என்ற பகுதிக்குள்ளே நுழையப் போகிறார். நீங்கள் இந்த முன்னுரையிலே நான் இதுவரை சொன்னதிலே தெரிந்து கொள்ள வேண்டியது, துறவரம் நாம் சந்திக்கப் போகிற ஒன்று. அது இன்னார் 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 என்று இல்லை. எல்லாரும் சந்திக்கப் போகிறோம். நாம் விரும்புகிறோமோ விரும்பவில்லையோ இறைவன் நம்மை சந்திக்க பண்ண போகிறான். ஏன் சந்திக்க பண்ண போகிறான் என்றால், அவன் செய்ய மாட்டான், எங்களிடமே அந்த விருப்பத்தை உருவாக்குவான். ஏனென்றால் இன்ப நாட்டமுள்ள நாங்கள் அழியாத இன்பம் பற்றியதான ஒரு விருப்பத்திலே எப்பொழுதும் இருப்போம். அதை சந்திக்க வேண்டும் என்ற நாட்டம் வந்தால் துறவு வந்துவிடும். இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கையை விட நாளைய வாழ்க்கை எனக்கு சிறப்பாக அமைய வேண்டும் என்ற விருப்பில்லாதவன் உலகத்திலே ஒருவன் இருப்பானா? இன்றைக்கு எனக்கு இருக்கக்கூடிய எனக்கு சம்பளம் இன்றைக்கு 10,000 ரூபா அல்லது 1,00,000 ரூபா என்றால் போதும் என்று நினைக்கிறவன் நாளைக்கு 1,50,000 ரூபாய் உழைக்க வேண்டும் என்று நினைப்பது தானே மனித இயல்பு. அந்த இயல்பு உள்ள நமக்கு எல்லாருக்கும் நிரந்தரமான இதைவிட பெரிய இன்பம் இதைவிட பெரிய இன்பம் என்று ஒரு தேடுதல் இருக்கும். அந்த தேடுதலினுடைய உச்சியிலே இருப்பது தான் இந்த வீடு வேறு. அது அதை விட ஒரு பெரிய இன்பமும் இல்லை. அந்த இன்பத்துக்குள்ளே போனால் பிறகு நானும் இல்லை, எல்லாம் முற்றாக கரைகிற ஒரு நிலை. இது நோக்கி போக போகிறோம். போக போவதற்கு துறவுதான் வழி, வேறு ஒரு வழியும் இல்லை. பாருங்கள், இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் சொல்லுகிறேன். நாங்கள் போன பாதை இன்பத்தினுடைய உச்சம் தொட வேண்டும் என்ற பாதை. நாங்கள் போன பாதை இல்லறத்துக்குள்ளாலே துறவரத்துக்கு போனது என்ன காரணம் என்ன? இன்பத்தினுடைய உச்சம் தொடுவது, இதுதான் எங்களுடைய நோக்கம். ஏதாவது ஒன்றை பெற வேண்டும் என்றால் நாங்கள் அதற்கான முயற்சிகள் செய்து வேறு ஏதோ எல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இங்கே அந்த கடைசி இன்பம் அடைவதற்கு என்ன வழி என்றால், எல்லாவற்றையும் நீ விட்டு விடுவது தான். பெறுவதல்ல இன்பம், விடுவது தான் இன்பம் என்றார்.
பெரிய ஒரு உண்மை. எங்களுடைய எங்களுடைய இதுவரை சந்தோஷம் பெறுவதுதான் சந்தோஷம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் சொன்னார்கள், விடுகிற எல்லை என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு சந்தோஷம் என்றார். சரி, அது வர வேண்டும் என்று முடிவு செய்து விட்டோம், அல்லது பக்குவம் வந்து விட்டது. பக்குவம் வந்து விட்டால் திடீரென்று ஒரு தகுதி இல்லாமல் போக முடியாது. அதை புரிந்து கொள்ள, எதை பெறுவதானாலும் அதற்கான ஒரு தகுதி உண்டாக்கி கொள்ள வேண்டும். புறம் தூய்மைப்பட்டு விட்டது, இனி அகம் தூய்மையாக வேண்டும். அகம் அகத்திலே என்ன அழுக்கு இருக்கிறது என்றால் வினை மாசு இருக்கிறது. நான் பல பிறவிகளிலே செய்த துன்பங்கள் என் மனதுக்குள்ளே பதிந்து கிடக்கின்றன. நான்கு கருவிகளுக்குள்ளேயும் பதிந்து கிடக்கின்றன. அதை சுத்தப்படுத்தி அதை பழையபடி தூய்மைப்படுத்த வேண்டும். அதை தூய்மைப்படுத்துவதற்கு விரதம். விரதம் என்பது மிக தெளிவாக நினைத்துக் கொள்ளுங்கள், ஏதோ ஒன்று ஒரு நல்லதை பிடிப்பது, ஒரு கெட்டதை விடுவது. ஆனால் பிடித்து விட்டால் பிறகு விடுவதில்லை என்று பற்றி நின்றால் அதிலிருந்து கடவுள் மற்ற எல்லாவற்றையும் தருவார். அந்த விரதங்கள் என்ன என்று சொல்வதுதான் இனி நாங்கள் படிக்கப் போகிற 9 அதிகாரங்கள். 9 அதிகாரத்திலேயும் விரதங்களினுடைய அடிப்படையை சொல்லப் போகிறார். யாருடைய விரதம்? துறவியினுடைய விரதங்களினுடைய அடிப்படை. அப்போ இந்த துறவிலே வருகிற சில அதிகாரங்கள், அதை மட்டும் சொல்லிவிடுகிறேன். துறவிலே வர்ற சில அதிகாரங்கள், அப்ப இல்லறத்துக்கு தேவையே இல்லையா என்றால் இல்லறத்துக்கு தேவையான அதிகாரங்களும் துறவிலே உண்டு. ஆனால் அப்ப ஏன் துறவரத்துக்குள்ளே வைத்திருக்கிறார்கள் என்றால், அதான் நம்ம இல்லறத்திலே இருக்கிறவர்களும் துறவரம் படிப்பதற்கான நன்மை என்னவென்றால், இல்லறத்துக்குரிய பல விஷயங்கள் துறவரத்துக்குள்ளே சொல்லி இருக்கிறார். பின்னாலே ஏன் அதை துறவரத்துக்குள்ளே சொன்னார் என்றால், எங்கே வைப்பது என்று கேள்வி வருகிற பொழுது பொருத்தப்பாடு எங்கே அதிகமோ அங்கே வைக்க வேண்டும். ஒரு 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 விஷயத்திலே நாங்கள் வீட்டிலே ஒரு 2 அலமாரி அடுக்கப் போகிறோம். 2 என்ன சொல்வீங்க நீங்கள், 2 புத்தக அலமாரி 2 எடுத்து வைத்துக்கொண்டு புத்தகங்களை அடுக்கப் போகிறீர்கள். ஒரு புத்தகத்திலே தமிழ் புத்தகம், இன்னொன்றிலே சமயம். இப்போ திருக்குறள் வந்து விட்டது. இது தமிழில் வைப்பீர்களா சமயத்தில் வைப்பீர்களா? நான் சொல்றது கேள்வி இருக்கு. இப்போ துறவரவியல் இருக்கு சமயம், இல்லறவியல் இருக்கு தமிழ். அப்போ இதை எங்கே வைக்கிறது என்று கேட்டால், எந்த இடத்திலே வைத்தால் இந்த நூலுக்கு பெருமை வருமோ அந்த இடத்திலே வைக்கப்படும். ஆனால் அது மற்றதுக்கும் உரியதாகத்தான் இருக்கும். அதுபோல துறவரவியலிலே வைக்கப்படுகிற பல அதிகாரங்கள் இல்லறத்துக்கும் சான்றாக இருந்தாலும் துறவரத்துக்குத்தான் அது முக்கியத்துவம் என்றபடியால் துறவரவியலிலே வைப்பார். ஆகவே துறவரம் படிக்கிற பொழுதே நாங்கள் இல்லறமும் படிக்கிறோம், இல்லறம் படிக்கிற பொழுது துறவரமும் படிக்கிறோம். தேவைக்கேற்ப அதிகாரங்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை மட்டும் உணருங்கள். இனி நாங்கள் துறவரவியலே விரதம் என்ற பகுதிக்குள்ளே நுழையப் போகிறோம். அதை நாளை காலையிலே இருந்து துறவரத்துக்குள்ளே நுழையலாம். இன்றைக்கு துறவரத்தினுடைய அடிப்படைகள் எல்லாம் முடிந்த அளவு விளங்கியிருக்கிறோம். நாளைக்கு விரதம் என்ற அந்த பகுதிக்குள்ளே முதல் அதிகாரமாக அருளுடைமை என்கின்ற அதிகாரத்தை வைக்கிறார். அந்த அருளுடைமையினுடைய சிறப்புகளை நாளை சொல்வேன் என்று கூறி, குரல் சொல்லும் நெறியை வாழ்வியலோடு இணைத்து நம்மையும் நம்மோடு சேர்ந்த சமூகத்தையும் உயர்த்துவோம். தொடர் வகுப்பின் பயன் அனைவருக்கும் சேரும் இந்த நோக்கத்தில் பங்கு கொண்டதற்கு நன்றி. இந்த தொடர் வகுப்பின் மற்றும் பகுதிகளை கேட்டு மகிழ www.karka.in KARKA.IN இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்.